ஆரம்பிச்சிடலாம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். சார் கேக்குதா சார்? கேக்குதுங்க மேடம். ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் தமிழ் துறையின் சார்பாக கற்றற்ற கணித்தமிழ் மின் உள்ளடக்க உருவாக்கம் எனும் தலைப்பின் கீழ் இணையவழி கருத்தரங்கத்தினை நடத்திட எங்களுக்கு அனுமதி அளித்து பல்வேறு வகையில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியின் தாளாளர் மற்றும் செயலர் லயன் டாக்டர் க ரத்னமையா அவர்களுக்கும், இயக்குனர் துரைரத்தினம் அவர்களுக்கும், முதல்வர் முனைவர் பே பாலகுருசாமி ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிதனை முதலில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கற்றற்ற கணித்தமிழ் மின் உள்ளடக்க உருவாக்கம் எனும் தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பேராசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் மற்றும் உள்ள அனைவரையும் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கற்றற்ற கணித்தமிழ் மின் உள்ளடக்க உருவாக்கம் ஏன் இந்த தலைப்பு என்றால், இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் தமிழ் மின் உள்ளடக்கங்களை உணர்ந்து கொண்டு பயன்படுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். மற்றைய மொழிகளில் உள்ளடக்க உருவாக்கம் என்பது ஓரளவு எளிமையாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ் உள்ளடக்கங்களை உருவாக்குவதில் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் கற்றிருக்கக்கூடிய நமக்கு ஒரு சவாலாகவே அமைந்திருக்கின்றது. அந்த தமிழ் 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 உள்ளடக்கங்கள் உருவாக்குவதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஆகையால் அந்த சிக்கல்களை நாம் எதிர்கொண்டு உள்ளடக்க உருவாக்கங்களை சிறந்த முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இத்தலைப்பினை ஐயா அவர்களிடம் கேட்டபொழுது உடனே அந்த தலைப்பில் கருத்துரையாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டு இந்த தலைப்பில் உரையாற்றவிருக்கின்றார். முனைவர் தமிழ் பருதி மாறி அவர்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடியவர். விக்கி மூலத்தில் 5 லட்சம் பக்கங்களுக்கு உடையளித்ததால் பக்க அடிப்படையில் 58ஆம் இடத்தில் இருந்த தமிழை 8ஆம் இடத்திற்கு கொண்டு வந்தவர். விக்கிபீடியா தொடர்ந்து 3 முறை தகைமை அளித்ததால் பல்வேறு நாடுகளில் தமிழ் மேம்பாடு குறித்த குறித்து ஆய்வுரையாற்றியுள்ளார். செயற்கைக்கோள் வாயிலாக 40,000-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் விக்கிபீடியா குறித்த தொகுத்தல் பயிற்சியினையும் அளித்துள்ளார். தமிழ் பழமொழிகளை காலக்குறிப்புடன் ஆய்வு பதிப்பாக வெளியிடும் ஆய்வு திட்ட பணியினை செய்து வருகின்றார். தமிழில் வெளிவந்த 110 அகர முதலிகளை தேடுபொறி வசதியுடன் இணையத்திற்கும் அலைபேசி செயலிக்கும் உரிய வகையில் பதிப்பிக்கும் பணியினை செவ்வனே செய்து வந்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு வழங்கிய 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மடி கணிப்பொறிகளில் தமிழ் 99 விசைப்பலகையை அடிப்படையாக்கிட துணை நின்றவர். தமிழகம் எனும் வலைத்தளத்தின் மூலம் தமிழின் இணைய வளங்களை மேம்படுத்தி வருகின்றார். 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 10க்கும் மேற்பட்ட இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். அவர் பெற்ற விருதுகள் தில்லி வேளாண் அறிவியல் தமிழ் இயக்கத்தில் சிறந்த நூல் விருதையும், பொதிகை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் விருதையும், விக்கிபீடியாவில் தொடர் பங்கேற்பாளர் விருதையும், சென்னை மத்திய ரோட்டரி சங்கத்தின் சிறப்பு ஒளிப்பட பரிசையும் பெற்றவர். இன்னும் எத்தனையோ பன்முக ஆற்றல்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பருதி ஐயா அவர்களை பற்றி உரைத்து கொண்டே இருக்கலாம். காலம் கருதி இத்துடன் அவரை பற்றிய அறிமுகத்தினை முடித்துக்கொண்டு அவரை கற்றற்ற கணித்தமிழ் மின் உள்ளடக்க உருவாக்கம் எனும் தலைப்பில் கருத்துரையாற்றும்படி கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் துறை சார்பாகவும்
பங்கேற்பாளர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். நன்றி மேடம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்டற்ற கனித்தமிழ் மின் உள்ளடக்க உருவாக்கம் என்கிற இந்த அமர்வின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சார் கொஞ்சம் சத்தமா. கட்டற்ற கனித்தமிழ் என்கிற இந்த அமர்வின் வாயிலாக மின்னடக்க மின் உள்ளடக்க உருவாக்கங்களை நாம் எவ்வாறு செய்ய போகிறோம் என்பதை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் மின் உள்ளடக்கம் என்றால் என்ன, இன்றைய சூழலில் மின் உள்ளடக்கம் என்பது எந்த நிலையில் தமிழில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 2016 கூகுள் ஒரு அளவாய்வு செய்தார்கள். கூகுள் ஒரு அளவாய்வு செய்து அந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்தபடி இந்தியாவிலேயே இணையத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படும் மொழியாக தமிழ் இருக்கின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 42 விழுக்காடு வந்து தமிழின் பயன்பாடு இருக்கின்றது. ஆனால் அதேவேளை விக்கிபீடியா போன்ற தளங்களில், விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா 20 மேற்பட்ட திட்டங்கள் உள்ளன. அதிலெல்லாம் தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சற்று இடைவெளிகள் அதிகமாகவே இருக்கின்றன. அது என்னன்றதை பார்த்துட்டு மின் உள்ளடக்கம் என்னென்ன வகைகள்லாம் இருக்கின்றன, நம்மால் இயன்ற அளவுக்கு என்னென்ன செய்ய முடியும், அதுக்கான கருவிகள் என்னென்ன இருக்கின்றன என்பதையெல்லாம் வந்து நாம் இந்த அமர்வில் பார்க்க போகின்றோம். முதலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்கிபீடியா. விக்கிபீடியாவில் இன்று பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் வந்து 127,000 கட்டுரைகள் வந்து இருக்கின்றன. ஆனால் அதே சமயம் ஒப்பு நோக்காக உலகத்தில் எந்த மொழி அதிகமான கட்டுரைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சற்றேறக்குரிய 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வந்து ஆங்கிலத்தில் இருக்கின்றன. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட ஆங்கிலம் வந்து 60 மடங்கு அதிகமான ஒரு நிலையில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளிகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் நாம் இன்னும் வந்து அதிகமாக மின்னணு கருவிகளில் உள்ளீட்டு பணிகளை செய்யவில்லை. இது ஒன்று. இரண்டாவது, நம்மளுடைய மின்னணு கருவிகளில் வந்து தமிழ் உள்ளீட்டுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவானதாகவே இருக்குது. நம்ம இன்னும் அதுக்கான மென்பொருள்லாம் பயன்படுத்தலை. இந்த இடைவெளிகளை குறைக்கிற பணிகளையும் நான் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து தமிழக அரசின் மூலமாகவே முயற்சி செய்து விண்டோஸ் 10 இயல்பான ஒரு விசைப்பலகையாக தமிழ் 99 விசைப்பலகை வந்து பார்த்தீங்கன்னா 2017 சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு கணிப்பொறியாக இருந்தாலும் அதில் விண்டோஸ் 10 இருந்தால் அதில் நாம் வந்து மொழியை சேர் என்பதில் தமிழ் 99 என்னும் விசைப்பலகையை சேர்த்து விட்டு நாம் தமிழில் வந்து உள்ளீடுகளை செய்யலாம். எதற்காக நாம் தமிழ் 99 குறித்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசால் செந்தரப்படுத்தப்பட்ட, அதாவது ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட்ட விசைப்பலகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ் 99. இந்த தமிழ் 99 விசைப்பலகை வந்து பேராசிரியர் மு அனந்தகிருஷ்ணன் அவர்களின் குழுவினால் அறிமுகப்படுத்தப்பட்டது 1999. எனவே தமிழக அரசு செந்தரப்படுத்தி இருக்கின்ற அந்த விசைப்பலகையை விண்டோஸ் 10 வந்து சேர்ப்பதற்கான முயற்சியில் நான் வெற்றி கண்டிருக்கின்றேன். அதனால் இந்த உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து மிக இயல்பாக தமிழ் 99 தட்டச்சு பண்ணுறாங்க. ஒன்று. இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசு கொடுத்திருக்கின்ற இந்த விலையில்லா மடிக்கணிப்பொறிகளில் 24 லட்சம் கணிப்பொறிகளில் வந்து நான் வந்து தமிழ் 99 விசைப்பலகையை சேர்த்திருக்கேன். இந்திய மொழிகளிலேயே விசைப்பலகையில், அதாவது லேப்டாப் விசைப்பலகையில் ஒரு மொழி இருக்குன்னா அது தமிழ் மட்டும்தான். எனவே இதன் மூலமாக நாம் வந்து தமிழ் உள்ளீடுகளை மேம்படுத்துவதற்கான பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம். இப்படி செய்திருந்தால் கூட இன்னைக்கும் நிறைய பேர் என்ன தட்டச்சு பண்ணுறாங்கன்னா ஏஎம்எம்ஏஏ அம்மா அப்படிங்கிற முறையில், டிரான்ஸ்லிட்ரேஷன் ஃபோனட்டிக்ங்கிற முறையில் வந்து தட்டச்சு பண்ணுறாங்க. இந்த நிலையில் வந்து நமக்கு வந்து மாற்றம் வேண்டும். எனவே நான் உங்கள்கிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 99 பயன்படுத்துங்க, அப்படிலாம் கைகளால் எழுதுங்க, அப்படின்லாம் வந்து குரல் வழியாக வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போ குரல் வழியாக எப்படி வந்து நாம் பதிவு செய்து வந்து டெக்ஸ்டை பெறுவது, பணுவலை பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து தமிழ் பருதி மாறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நான் வந்து அந்த இது கூட இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அது கூட நடுவில் வந்து காட்டுறேன். அதில் வந்து குரல் வாயிலாக எவ்வாறு நாம் டெக்ஸ்டை பெறுவது என்பதற்கான ஒரு காணொலியை நான் போட்டிருக்கேன். தமிழ் பருதி மாறி அப்படின்னு சொல்லி என்னோட பெயரை நீங்கள் வந்து யூடியூப்ல தட்டச்சு பண்ணிங்கனாவே அது வரும். அல்லது வந்து குரல் வழி உள்ளீடு அப்படின்னு நீங்கள் தட்டச்சு பண்ணி பார்க்கலாம். அதே போல் வேற என்ன செயலிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லினம் அப்படிங்கிற செயலி இருக்கு. நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோருக்கு போயிட்டு செல்லினம் SELLINM செல்லினம் அப்படின்னு தட்டச்சு பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்
அலைபேசி செயலி வரும், அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எளிதாக மிக எளிதாக வந்து தமிழில் வந்து தட்டச்சு பண்ணலாம். இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு எல்லாமே அந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் என்னெல்லாம் பேசுறேனோ இது குறித்த லிங்க் எல்லாமே வந்து காணொலியாகவே வந்து நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். சரி, தமிழ் விக்கிபீடியா, விக்கிபீடியா என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது கட்டற்ற இணைய கலைக்களஞ்சியம். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஐயம் வந்திருக்கலாம், அது என்ன கட்டற்ற அப்படிங்கிற சொல் நீங்கள் கேட்கலாம். கட்டுக்கள் இல்லாத, எந்த தடைகளும் இல்லாத, எல்லைகளே இல்லாத அப்படின்னு பல பொருள்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியாவில் இருக்கின்ற அந்த உள்ளடக்கங்களை நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்புரிமை இல்லாத நிலையில பயன்படுத்தலாம். அதற்கு வந்து ஒரு ஐந்து விஷயங்களை சொல்றாங்க, அது என்னென்ன சொல்றேன் பாருங்க. விக்கிபீடியாவில் இருக்கின்ற உள்ளடக்கங்கள் வந்து அது என்ன ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான உரிமம், ஃபைல் என்பதை விட உரிமம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். CC BY SA, படைப்பாக்க பொதும உரிமை அப்படின்னு சொல்றாங்க. கிரியேட்டிவ் காமன்ஸ் ஷேர் அலைக் அப்படின்றத அதனோட உரிமத்தின் பெயர். சரி, இதனோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியாவில் இருக்கின்ற ஆக்கங்களை, படைப்புகளை நீங்கள் சேமிக்கலாம், பகிரலாம், விற்கலாம், மாற்றலாம். எனவே இதையெல்லாம் அப்புறம் வந்து நீங்கள் அடிப்படையாக தொகுத்து பயிற்சி பெறுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே இதையெல்லாம் நீங்கள் செய்வதால் வந்து அந்த கலை களஞ்சியத்துக்கு நீங்கள் எதனையுமே கட்டணம் செலுத்த தேவையில்லை, உலகம் முழுக்க அதை வந்து நீங்கள் வந்து பகிரலாம். எடுத்துக்காட்டால் மிக எளிமையான முறையில் நான் சொல்கிறேன், விக்கிபீடியாவில் இருக்கின்ற 125,000 கட்டுரைகளையும் நீங்கள் வந்து காப்பி செய்து, அதாவது வந்து படி எடுத்து ஒரு புத்தகமாக வெளியிட முடியும்னா வெளியிட முடியும், உங்கள் பேர் போட்டுக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று செய்யணும், நீங்கள் அந்த கட்டுரைகளை எல்லாம் வந்து யார் வந்து உருவாக்கியிருக்காங்கிறங்க பெயர்களை மட்டும் சொல்லிவிட்டு அதை நீங்கள் தொகுத்து ஒரு நூலாக வெளியிடலாம், விற்கலாம், சிடியில் போடலாம், இணையத்தில் வெளியிடலாம், எல்லாமே செய்யலாம். இன்னொன்று, விக்கிபீடியாவோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு கூறு, நீங்கள் விக்கிபீடியாவில் வெளியிடுகின்ற ஒரு கட்டுரை என்பது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10 நொடிக்குள்ள கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேடுபொறியில் வந்துடும். இதே மற்ற இணையதளங்களில் நீங்கள் ஒரு உள்ளடக்கத்தை சேர்த்தீங்கன்னா அது வந்து இணையத்தில் வருவதற்கு மிக குறைந்தபட்சம் 1 வாரம் 10 நாள் ஆகுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கூகுளில் பணம் கட்டியிருந்தீங்கன்னா அந்த நொடியே வந்துடும். ஆனால் விக்கிபீடியாவை பொறுத்தவரையிலையும் நீங்கள் சேர்க்கின்ற உள்ளடக்கம் என்பது மிகச்சரியாக 10 நொடிக்குள் வந்து தேடுபொறி சர்ச் என்ஜின் மூலமாக தேடுவதற்கு உகந்ததாக வந்துவிடும். எனவே இதை பயன்படுத்தி நாம் வந்து நிறைய உள்ளடக்கங்களை வந்து உருவாக்கலாம். சரி, விக்கிபீடியா என்கிற அந்த பெயர்கள், அது என்னென்ன சொல்லுது, அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மூலமாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு விக்கிபீடியாவோட அந்த ஸ்க்ரீனை வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து விக்கிபீடியாக்குள்ளே போகிறோம். நான் குறிப்பாக விக்கிபீடியா அதனுடைய திட்டங்கள் பற்றி தான் வந்து பேசுகிறேன். எல்லாரும் ஸ்க்ரீன் தெரியுதா, தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் கைகளை உயர்த்துங்கள். நான் ஷேர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் தெரிஞ்சால் உங்கள் கைகளை கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சி, இப்போ நான் வந்து விக்கிபீடியா இந்த ஸ்க்ரீன் காட்டியிருக்கேன். விக்கிபீடியாவோட இணையதள முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து TA.Wikipedia.org பாருங்க, நான் வந்து இப்போ அந்த இணையதள முகவரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், TA.Wikipedia.org TA.WIKIPEDIA.ORG. சரி, இப்போ எதுக்காக நான் இந்த இணையதள முகவரி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம விக்கிபீடியா.org தான் தட்டச்சு பண்ணுவோம், அது வந்து ஆங்கிலத்துக்கு போகும். ஆனால் தமிழுக்கென்றே தனியான வந்து ஒரு இணையதளம் இருக்கின்றதை இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ இதன் மூலமாக நம்ம எப்படி கட்டுரைகளை உருவாக்கலாம், இதில் எப்படி கணக்கு உருவாக்கலாம், இதன் மூலமாக வந்து உலக அளவில் உங்களுக்கு வந்து உங்கள் உள்ளடக்கங்களை கொண்டு செல்வதற்கான வழிகள் என்னன்றதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பெரிய அளவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் வந்து தமிழ் கட்டுரைகள் 129,190 கட்டுரைகள் உள்ளன. இந்த விக்கிபீடியாவை வளப்படுத்துவதற்கு இப்போ நான் வந்து நான் என்னோட அணியினர்லாம் என்ன பணி செஞ்சுருக்காங்கன்றதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு சரியான வாய்ப்பு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருக்கோயில்கள் கட்டுரைகள் 48,800 கட்டுரைகள் வந்து டேட்டாவாக இருந்ததுங்க, அது டெக்ஸ்டாக கிடையாது, டேட்டாவாக இருந்தது. அதை வந்து நாங்கள் கட்டுரையாக மாற்றி இந்த விக்கிபீடியாவில் வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த பணியை வந்து நமக்கு செய்வதற்கு யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சல்காரன் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவில் வந்து உதவி பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து தன்னியக்கமாக இதை வந்து வெளியிடுவதற்கு உதவி பண்ணியிருக்காரு. அடுத்து இதுக்காக நம்ம வந்து பயிலரங்கங்கள்லாம் நடத்தியிருக்கோம். ரவிசங்கர் ஐயாக்கண்ணு,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சண்முகம், இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாம் வந்து இதுக்காக அருண்குமார் நிறைய பேர்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற எல்லாருமே உதவி பண்ணியிருக்காங்க. தகவல் புலவன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனவே எல்லாருமே சேர்ந்து இந்த 48,800 கட்டுரைகளை இதில் வந்து பாட் மூலமாக உதவி வைப்பதற்கு கொண்டு வருவதற்கு உதவி பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்க ஊராட்சிகள் 12,550 ஊராட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதையும் வந்து நீச்சல்காரன் மற்றும் குழுவினர் தான் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். இதன் மூலமாக அப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 129,190 கட்டுரைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இதனை இருந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75,000-80,000 நிலையில் இருந்தது. எனவே தன்னியக்கமான கட்டுரைகளை வந்து நம்ம சேர்த்துருக்கோம். விரைவில் 20,000 மேற்பட்ட பள்ளிகளின் கட்டுரையை வந்து என்னோட அணியினர் வந்து இதில் வந்து சேர்க்கறதுக்கு இருக்காங்க. எதுக்காக நம்ம விக்கிபீடியாவை பற்றி பேசுகிறோம், இந்த கட்டற்ற உள்ளடக்கம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளடக்கங்களை நீங்கள் தொகுக்கலாம், பகிரலாம், பரப்பலாம், விற்கலாம், மாற்றலாம். அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஐயங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதில் மாற்றினா இதில் நம்பகத்தன்மை இருக்காதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த விக்கிபீடியாவில் இருக்க இந்த கட்டுரைகளை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஒரு பேர் வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இதில் ஒரு புள்ளியை மாற்றினா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மின்னஞ்சல் போயிடும், உடனே அவர்கள் என்ன என்று பார்ப்பார்கள். எனவே விக்கிபீடியாவில் நம்ம கட்டுரைகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னால் இது எப்படி செயல்படுகிறது, இதனோட தத்துவம் என்ன, மெய்யியல் என்ன, உலக அளவில் விக்கிபீடியா போன்ற இயக்கங்கள்லாம் எப்படி உருவாச்சு, இதை நாம் ஏன் ஆதரிக்கணுன்றதை பார்ப்போம். இந்த விக்கிபீடியான்ற அந்த இந்த அமைப்பு உருவாகி, அதாவது இது விக்கிபீடியான்றது வந்து ஒரு கட்டற்ற கலை களஞ்சியம். ஆனால் இதுக்கான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்கி நிறுவனம், அதாவது விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் என்று சொல்கிறார்கள். அது அமெரிக்காவில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி, இந்த விக்கிபீடியா அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இதில் அந்த விக்கி அப்படின்றதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஹவாய் மொழியில் விரைவு என்று பொருள். நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம், கடகட படபட மடமட சட சடன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து இரட்டை கிழவுன்னு சொல்கிறோம். எனவே அந்த ஹவாய் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா விக்கி விக்கி என்றால் விரைவு என்று பொருள், பீடியா என்றால் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட நூல் என்று பொருள். அப்போ ஏற்கனவே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சு புத்தகமாக மட்டும்தான் கலைக்களஞ்சியங்கள்லாம் இருந்து இருந்தது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறாங்க, பிரிட்டானிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ அந்த பிரிட்டானிக்காவுக்கும் விக்கிபீடியாவுக்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு அச்சு புத்தகம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள், அதனுடைய விலை வந்து 50,000 மேலே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து தொகுக்க முடியாது. எதை பிரிட்டானிக்காவை நீங்கள் தொகுக்க முடியாது, அதில் ஒரு புள்ளி கூட வைக்க முடியாது. ஒரு பிழை இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை பிரிட்டானிக்கா நிறுவனத்திற்கு சொல்லி அதை அவர்கள் மாற்றுவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக்கா இனிமேட்டு அச்சு புத்தகத்தை வெளியிட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம்னா, யாருமே இப்போ அச்சு புத்தகங்களை வாங்குவதை குறைத்து கொண்டார்கள். ஏன்னா இப்போ விக்கிபீடியா வந்த பிறகு அதற்கான அந்த ஒரு நிலை சற்று மாற்றி இருக்கிறது. அதே சமயம் உலகத்தில் சில மொழிகளில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிரிட்டானிக் கிடைக்குது, ஆங்கிலத்தில் கிடைக்குது, ஸ்பானிஷில், ஃப்ரெஞ்சில் கிடைக்குது. இந்த பிரிட்டானிக்கான்றது எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1874 இது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்ததுங்க. வந்த பொழுது 3 வால்யூம் தான் வெளியிட்டாங்க, 3 தொகுதிகள் வெளியிட்டாங்க. பிறகு இந்த பிரிட்டானிக்காங்கிற நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் பத்திரிக்கை, லண்டனில் இருக்கிற டைம்ஸ் பத்திரிக்கை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட தான் இது இருக்கு. இப்பொழுது அவர்கள் இதை இணையத்தில் கொடுத்தாலும் புத்தகமாக வந்தாலும் எல்லாமே காப்புரிமை கொண்டவை. ஒரு ஒரு புத்தகத்துக்கும் ஒரு ஆசிரியர் குழு இருப்பாங்க, அவங்க முடிவு பண்ணுற உள்ளடக்கம் தான் வரும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு திண்டுக்கல்ங்கிற ஊருக்கான ஒரு கட்டுரை இருக்காது, ஜிடிஎன் காலேஜ் ஜிடிஎன் கல்லூரிக்கான ஒரு கட்டுரை இருக்காது. ஆனால் விக்கிபீடியா அப்படி அல்ல. விக்கிபீடியாவில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கல்லூரிகளுக்குமே நம்ம வந்து கட்டுரை உருவாக்கலாம், எல்லா பள்ளிகளுக்குமே கட்டுரை உருவாக்கலாம். அதாவது நோட்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க, குறிப்பிடத்தக்க தன்மை இருந்தால் எது குறித்தும் நாம் வந்து விக்கிபீடியாவில் கட்டுரை உருவாக்கலாம். விக்கிபீடியாவில் கட்டுரை உருவாக்குவதற்கென்று சில அடிப்படைகள் உள்ளன. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சான்றுகள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எந்த அடிப்படையில் ஒரு கட்டுரை எழுதுகிறீர்கள் என்பதை வந்து சொல்ல வேண்டும். போன மனம் போன போக்கில் நாம் வந்து ஏதோ ஒரு ஒரு செய்தியை இட்டு கட்டியெல்லாம் நாம் வந்து விக்கிபீடியாவில் எழுத முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த உலகத்தின் 310 மொழிகளில் வந்து விக்கிபீடியா வந்து கிடைக்கின்றது. இப்போ நீங்கள் வந்து திண்டுக்கல் சார்ந்த வரலாறு, அதனுடைய புழங்கு பொருட்கள், நாட்டார் வழக்காற்றியல்,
எப்படி எல்லாத்தையுமே வந்து தொகுத்து வந்து இதுல வந்து கொண்டு வரலாம். விக்கிபீடியாவை யார் தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால ஜிம்மி வேல்ஸ் என்கிற அந்த மேதையும் லாரி சாங்கர் என்பவரும் சேர்ந்து வந்து இந்த விக்கிபீடியா நிறுவனத்தை தொடங்கினாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு விக்கிபீடியா ஃபவுண்டேஷன். அவங்க வந்து முதல்ல வந்து அதுல வந்து அந்த கலைக்களஞ்சியமாக விக்கிபீடியா என்பதை வந்து தொடங்கினார்கள். இதுல வேற என்னென்ன திட்டங்கள் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் விக்கிபீடியா குறித்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து உங்களுக்கு கீழே காட்டுறேன் இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன். டிக்ஷனரி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அப்படி பாருங்க, நான் இப்போ கர்சர் வச்சு காட்டுறேன். டிக்ஷனரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டற்ற அகர முதலி, அதுதான் வந்து டிக்ஷனரி. அடுத்தது வந்து சரி, இப்போ இதுக்கு முன்னால இப்போ நம்ம விக்கிபீடியால வந்து தமிழ் எந்த நிலைமை இருக்குன்றத பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல விக்ஷனரி தமிழ்ல எந்த நிலைமை இருக்குன்றதையும் பார்ப்போம். தமிழுக்கான சில பெருமைகள் இருக்கு, அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து விக்ஷனரி, இந்த விக்ஷனரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கட்டற்ற அகர முதலி. இதுல இப்ப 356,890 சொற்கள் வந்து இதுல இருக்கின்றது. சரி, ஆங்கிலத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62,00,000 சொற்கள் வந்து ஆங்கிலத்துல இருக்குங்க. சரிங்களா, அப்ப 62,00,000 சொற்களோட வந்து ஆங்கிலம் இருக்குன்றது. தமிழ் பாத்தீங்கன்னா 356,000 சொற்களோட இருக்கு. இங்க பாருங்க, 62,98,401 சொற்கள் வந்து ஆங்கிலத்துல இருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து உலக அளவுல வந்து இதுல வந்து எந்த இடத்துல இருக்கோன்றதையும் நான் வந்து சொல்றேன். தமிழ் டிக்ஷனரி உலக அளவில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா 18th இடத்துல இருக்குங்க, 18th இடத்துல இருக்கு. எனவே நாம் வந்து இன்னும் சற்று முன்னே போகணும். ஆனா இதுல இன்னொரு பெருமையான விஷயமும் இருக்குதுங்க. இந்திய அளவில் பாத்தீங்கன்னா நாம தான் வந்து முதலிடம் வகிக்கின்றோம். சரிங்களா, இந்திய அளவில் நாம தான் வந்து முதலிடம் வகிக்கின்றோம். ஆனா உலக அளவில் நாம வந்து 18th இடத்துல இருக்கோம். சரி, இப்போ இந்த டிக்ஷனரி எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம், இதுல வந்து நம்ம உள்ளடக்கங்களை எப்படி உருவாக்கலாம், இதனோட பண்மைகள் என்ன நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுல வந்து பாத்தீங்கன்னா அகரவரிசைப்படி சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சொல் எடுத்துக்கீங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன், தமிழ் அப்படிங்கிற சொல்லைய வந்து தேடுறேன். இங்க பாருங்க, தமிழ்ங்கிற சொல்லைய வந்து நான் வந்து தேடுகிறேன். இப்ப இதை வந்து அந்த சர்ச் பாக்ஸ் அந்த தேடு பொறிக்குள்ள விட்டுட்டு நான் செல் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா தமிழ் என்பதற்கு இந்த பக்கம் உருவாக்கி விட்டது. இது எல்லாமே மக்கள் உருவாக்குனது, தனியான அறிஞர்கள் யாருமே உருவாக்குறது இல்லைங்க. இது வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பல்லூடக அகராதி அப்படின்னா மல்டிமீடியா டிக்ஷனரின்னு சொல்றாங்க. மல்டிமீடியா டிக்ஷனரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல ஒரு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சொல்லுக்கான விளக்கம் இருக்கும், அது குறித்த ஒரு ஒளிப்படம் இருக்கும், அதுக்கான ஒரு காணொலி இருக்கும், அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசைவூட்ட படம் என்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் ஃபைல் இருக்கும், உரிய கோப்புகள் இருக்கும். ஆனா இதே நம்ம பிரிண்டட் டிக்ஷனரியில வெறும் விளக்கங்கள் மட்டுமே வந்து இருக்கும். எனவே வந்து இவ்வாறாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பல்லூடக தன்மையோடு இருக்கிறதால இதை வந்து நம்ம வந்து கற்றல் கற்பித்தல் போன்றவற்றுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இதை நாம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இப்போ இந்த டிக்ஷனரியில எப்படி எல்லாம் சொற்கள் சேர்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா புதிய கணக்கை பாருங்க, மேல நான் வந்து இப்ப வந்து காட்டுறேன், இந்த கர்சரை வச்சு காட்டுறேன். புதிய கணக்கை உருவாக்கவும்னு இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயனர் இப்ப வந்து புதிய கணக்கை உருவாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல உங்க பெயர் கொடுங்க, அப்புறம் கடவுச்சொல் கொடுங்க, கடவுச்சொல் 2 தடவை கொடுக்கணும், உங்க மின்னஞ்சலை வந்து கொடுங்க. அப்புறம் வந்து மின்னஞ்சலை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, பயனர் பெயரோ கடவுச்சொல்லோ மறந்துட்டா இதை வந்து நமக்கு பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அடுத்து காப்டா என்கிற பாதுகாப்பு சோதனையில அந்த சொற்களை அதுல என்ன காட்டுதோ அதை அப்படியே போட்டுட்டு, இந்த மேலுக்கான முறையை உள்ளிடுகின்றதுல வந்து அதை போட்டுட்டு, உங்கள் கணக்கை உருவாக்குகிறத நீங்க சொடுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான கணக்கு என்பது உருவாக்கப்படும். இது உருவாக்கின பிறகு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இப்ப நான் வந்து கர்சரை வச்சு காட்டுறேன் பாருங்க. இங்க உங்களுக்கு பாருங்க, இதுல வந்து புதிய சொல்லை உருவாக்குக அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஒண்ணு இருக்குங்க. இதுல பாருங்க, புதிய சொல்லை புதிய பக்கத்தை உருவாக்குதல் இருக்கு. இப்போ இத அதுல வந்து நீங்க ஒரு சொல்லை அடிச்சுட்டு அதுல வந்து போயிட்டு நீங்க வந்து சேர்க்கலாம். நான் வேணா உங்களுக்கு வந்து ஒரு புதிய சொல் கூட வந்து உருவாக்கி காட்டுறேன். இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, ஒரு நொடி, புதிய சொற்களை சேர்க்கலாம்னு இருக்கு இல்லைங்க. அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும், உள்நுழைஞ்சணும், லாகின் பண்ணணும். இப்ப நான் வந்து
என்னோட லாகின் உள்ள போறேன். லாகின் உள்ள போயிட்டு நான் என்னோட கடவுச்சொல்ல கொடுக்கறேன். சரிங்களா, கடவுச்சொல்ல கொடுக்கறேன். என்னோட கடவுச்சொல்லை கொடுத்துட்டு நான் இப்போ வந்து உள்ள போறேன். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சொல்ல வந்து சேர்த்து காட்டுறேன், அது எப்படின்னு பாருங்க. இப்போ என்னோட புது பகுதியை வந்து உள்ள போகுது, நான் லாகின் பண்ணிட்டேன் பாருங்க. தமிழ் பருதி மாறின முதல்ல வந்துருச்சு பாத்தீங்களா, மேலே பாருங்க என்னோட பெயர் வந்திருக்கும். இப்போ நான் ஒரு புதிய சொல்லை எப்படி சேர்க்கிறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து இப்போ என்ன பண்றேன், இப்போ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட சில சொற்களை வந்து இப்போ வந்து உங்களுக்கு முன்னால் நான் வந்து இதில் சேர்த்து காட்ட போறேன். அதுக்குள்ள நான் எடுத்துக்கிற சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்த காலத்தில் தமிழ் அதாவது வந்து மருத்துவமனைகளை, அதாவது ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து மருத்துவமனைகளை ஆதுரச்சாலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அந்த ஆதுரச்சாலை அப்படின்றத வந்து எப்படி சேர்க்குறேன்னு பாருங்க. ஆதுரச்சாலை அப்படிங்கிற சொல்லை வந்து நான் வந்து சேர்க்குறேன். ஆதுரச்சாலைன்னு போட்டுட்டு நான் செல் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த சொல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விக்கிபீடியாவில் டிக்ஷனரியில் இல்லை. எனவே இதை வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், தேடி பார்த்துட்டேன், இல்லை. இதே சொல்லை வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறேன். என்ன பண்ணுங்க, இப்போ சொல்லை சேர்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லை வந்து உக்கியல் உருவாக்கம்னு சொல்லுது. நீங்கள் மீண்டும் முதற் பக்கத்துக்கு போங்க. இதில் என்ன பண்ணுங்க, அந்த புதிய சொல்லை சேர்க்கவும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. பாருங்க, புதிய சொற்களை சேர்க்கும்ல, அதை வந்து நான் வந்து சொடுக்கிறேன். சொடுக்கின பிறகு இப்போ பாருங்க, இந்த மாதிரியான ஒரு விண்டோ வந்திருக்கு. இதில் பெயர் சொல், ஏன்னா அது ஆதுரச்சாலைன்றது பெயர் சொல், அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து உள்ளிட்டுட்டேன். படிவமிடுன்னு கொடுக்குறேன். இதில் சொற்களை சேர்க்கறதுக்குள்ள அந்த சொல்லோட பிரிவுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெயர் சொல், வினைச்சொல், உரிச்சொல், பெயர் வினை, பெயர் உரி, தமிழ் இடைச்சொல், அப்படிலாம் இருக்குங்க. இப்போ நான் ஆதுரச்சாலைன்றதை வந்து இப்போ படிவமிடுன்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, தனி பக்கம் ஒன்று வருங்க. இதில் வந்து ஆதுரச்சாலை என்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இது என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, மருத்துவமனை என்பதற்கான மருத்துவமனை என்பதை குறி, மருத்துவமனைன்னே போடலாம். இப்போ பாருங்க, அதை நான் வந்து மருத்துவமனைன்னு அடிக்கிறேன். மருத்துவமனை, மருத்துவமனை அப்படின்னு அடிச்சிட்டேங்க. இப்போ வந்து மருத்துவமனை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் கீழே என்ன பண்ணுறேன் பாருங்க, அதை வந்து நம்ம வந்து சேமிக்கணும். இங்கே பாருங்க, பக்கத்தை பதிப்பிடுக அப்படின் இருக்கு. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், சொடுக்கிட்டேன். சொடுக்கிட்டா இப்போ பாருங்க, இதுவரையிலையும் தமிழில் வந்து அந்த 350,000 சொற்கள்ன்றது பார்த்தீங்களா, அதில் இப்போ ஒரு சொல் வந்து சேர்ந்துருச்சு, மருத்துவமனைன்னு. ஆனால் இப்போ இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ராஜராஜ சோழர்கள் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தின சொல். இது செப்பேடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதை வந்து நம்ம வந்து சான்றுகளோடு சொல்லும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கே பயன்படுத்தும் போது ஒரு மற்ற இதை பார்க்க முடியாது. எனவே இப்போ இதில் நான் இன்னொரு சின்ன எடிட் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம விளக்கமாக சொல்லலாம்ல, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், மீண்டும் வந்து இதை வந்து எடிட் அப்படின்றத கொடுக்குறேன். பாருங்க, மேலே தொகுன் இருக்கு, அதை வந்து நான் சொடுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மருத்துவமனைன்னு இருக்கு. இப்போ இந்த சொல்லுக்கு நான் என்ன பண்ணேன், சார் கொஞ்சம் சத்தம் சரியா கேட்க மாட்டேங்குது சார், கிளியரா இல்ல, ஆடியோ கிளியரா இல்ல. இப்போ கேக்குதுங்களா, கேக்குதா? ஆ இப்போ இருக்கு சார், பிரேக் ஆகி வருது சார். அப்படிங்களா, நான் சரி இப்போ நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, இந்த மருத்துவமனைங்கிற சொல்லுக்கு வந்து நான் வந்து ஒரு விளக்கத்தை சேர்க்கிறேன். என்ன சேர்க்கிறேன்னா வந்து ராஜராஜன் ஆட்சி காலத்தில் இப்போ வந்து நான் இதை அடிச்சு பார்க்குறேன். ராஜராஜன் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். ராஜராஜன் பாருங்க, ராஜராஜன் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல், அதாவது வந்து ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் அப்படின்றத மட்டும் நான் போடுறேன். சரிங்களா, பயன்படுத்தப்பட்ட சொல் பயன்படுத்த
சொல் அப்படின்னு போடுறங்க. எனவே வந்து இவ்வாறு செய்தல் மூலமா வந்து தமிழ்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சொல்ல சேர்த்து அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துறோம். இதை வந்து இப்ப நாம வந்து சேமிக்கணும். கீழே போயிட்டு மாற்றங்களை பதிப்பிடுக அப்படின்றது வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிக்ஷனரியில சேர்ந்து விட்டது. எனவே இவ்வாறாக நீங்கள் வந்து உங்கள் துறை சார்ந்த கலை சொற்களை வந்து இதுல வந்து சேமிக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாக இணையத்தில் தமிழில் சொற்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஆங்கிலத்திலையும் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற சொல்லையும் சேர்க்கலாம். இப்ப நான் வந்து விக்கிபீடியாவோட உங்களுக்கு மற்ற திட்டங்களையும் சொல்ல வேண்டியிருப்பதால் இதோட முடிச்சுக்கிறேன். எது மையங்கள் இருந்தா பிறகு நீங்க வந்து கேட்கலாம். இப்ப நம்ம வந்து விக்கிபீடியா பார்த்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா விக்ஷனரின்றத பார்த்துட்டோம். விக்ஷனரின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல நம்ம டிக்ஷனரின்னு சொல்றத அவங்க வந்து டிக்ஷனரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விக்கி செய்தி. இந்த விக்கி செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விக்கி நியூஸ்னு சொல்றாங்க. இதுல ஒரு சிறப்பு இருக்கு தமிழுக்கு. உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மொழிகள்லயும் விக்கிபீடியா செயல்படுவது போல சில குறிப்பிட்ட மொழிகள்ல தான் வந்து இந்த விக்கி செய்தி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்திய மொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் வந்து விக்கி செய்தி வருகின்றது. அதுல வந்து உலகம் முழுக்க ஒரு 3 எடிட்டர் தான் இருக்காங்க, அதுல நான் ஒரு எடிட்டரா இருக்கேன். எனவே சான்றுகளின் அடிப்படையில் இதுல வந்து நீங்க வந்து செய்திகளை வந்து உருவாக்கலாம். இப்ப நம்ம விக்கிபீடியா பார்த்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து விக்ஷனரி பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப நான் எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விக்கி மூலம். விக்கி மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதை விக்கி சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, விக்கி சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விக்கி சோர்ஸ் மூலமாக நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டற்ற நூல்களுக்கான ஒரு தளம் இது. இதுல வந்து மூல நூல்கள் வெளியிடலாம். இது ஏற்கனவே வந்து மேடம் சொல்லியிருப்பாங்க, உலக அளவுல 58வது இடத்துல இருந்த விக்கி மூலத்தை 500,000 பக்கங்களை டொனேட் செய்ததன் வாயிலாக, நான் வந்து கொடுத்ததன் வாயிலாக இது வந்து இப்ப வந்து உலக அளவுல பக்க அடிப்படையில் 8வது இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதே போல பாத்தீங்கன்னா உலக அளவுல எந்த மொழியில் அதிகமாக டவுன்லோட் நடக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா பாத்தீங்கன்னா வந்து உலக அளவுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து 3வது இடத்துல வந்து தமிழ்ல வந்து புத்தகங்களை வந்து டவுன்லோட் பண்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை வந்து அடைந்திருக்கிறது. அப்புறம் இதில் நம்ம இப்போ மற்ற திட்டங்களையும் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இப்போ விக்கிபீடியா பார்த்தோம், விக்கி செய்தி பார்த்தோம், விக்ஷனரி பார்த்தோம். அடுத்தது நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டற்ற உள்ளடக்க உருவாக்கத்திற்காக நாம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கிமீடியா காமன்ஸ். விக்கிமீடியா காமன்ஸ், இந்த விக்கிமீடியா காமன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கட்டற்ற முறையில் ஒளிப்படங்களையும் ஒளி கோப்புகளையும் அசைவூட்ட படங்களையும் ஆவண கோப்புகளையும் இதில் நீங்கள் அப்புறம் வந்து காண்பொழி கோப்புகளையும் தரவேற்றம் செய்யலாம். இதில் நீங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோகிராஃப்ஸ், ஆடியோகிராஃப்ஸ், அனிமேட்டட் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து தரவேற்றம் செய்யலாம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகள் எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம், போற இடங்கள் ஒரு கோயிலை பாக்குறோம் போட்டோ எடுக்கிறோம், ஒரு அருங்காட்சியகத்துல பாக்குறோம் போட்டோ எடுக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு ஃபேஸ்புக்ல போடுவோம், இல்லாட்டினா வந்து வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைப்போம், இல்லாட்டினா அந்த போனோட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து அவ்வளவுதான், அதுக்கப்புறம் யாருமே வந்து அதை வந்து பயன்படுத்த முடியாது. ஆனா வந்து இதை நாம விக்கி காமன்ஸ் போன்ற தளங்கள்ல வெளியிடுவதால் உலகம் முழுக்க அதை வந்து மக்கள் பயன்படுத்துவாங்க. சான்றாக நான் இதுவரை 5,300 ஒளிப்படங்கள் காண்பொழிகள் இதெல்லாம் வந்து இதுல தரவேற்றம் செய்திருக்கிறேன். அதுக்கான சைட்டேஷன் மேற்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல 23,000 இணையதளங்கள்ல என்னுடைய அந்த மின் உள்ளடக்கங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமா இருக்கின்ற நாசா, உலக வங்கி, யூனிசெஃப், யுனெஸ்கோ, ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் என்று உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனங்கள்ல வந்து என்னுடைய உள்ளடக்கங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால வந்து நான் ஒரு கல்வி நிலையில கல்வி பேராசிரியரா இருக்கிறதால என்னோட உள்ளடக்கம் வந்து உலக நிலையில கல்வி நிலையில் பயன்படுத்தப்படுவதால் அது எனக்கு ஆய்வுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. எனவே உலகம் முழுக்க உங்கள் பெயரை பயன்படுத்தி மற்றவர்கள் எல்லாம் வந்து உள்ளடக்கங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கலாம். அடுத்தது காமன்ஸ். காமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எப்படி பண்றது, எப்படி அப்லோட் பண்றது அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்க.
இதுல நல்லா கவனிச்சிங்க. இதுல நீங்க பயன்படுத்தின இப்ப இதுல நீங்க ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து மற்றவர்களும் வந்து பயன்படுத்துவார்கள். ஆனா வந்து இந்த சிசி பை எஸ்ஏன்னு சொல்றேன் பாத்தீங்களா, இந்த லைசன்ஸ் அதாவது வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் ஷேர் அலைக் படைப்பாக்க பொதுவ உரிமம், இதை வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க இருக்கு, இதை மற்றவர்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் பெயரை கண்டிப்பாக அவர்கள் குறிப்பிட வேண்டும். இந்த ஒளிப்படத்தை இவர் எடுத்தார் அப்படி என்று சொல்லணும். சரி, இதில் நீங்கள் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விக்கிமீடியா காமன்ஸ் comms.wikimedia.org, திரும்ப சொல்கிறாங்க comms.wikimedia.org இந்த இணையதளத்துக்கு போயிட்டு பாருங்க, இடப்பக்கம் அப்லோட் எ ஃபைல் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும், அப்படின்னா கோப்பை பதிவேற்று என்று தமிழில் இருக்கும். இதே நீங்கள் வந்து சொடுக்கிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வேணால் அப்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் செய்தால்தான் வந்து இந்த ஊடக கோப்பை விக்கிபீடியாவின் பிற இடங்களில் பயன்படுத்துவதற்கு அதை நாம் வந்து காமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டு தாங்க வந்து பயன்படுத்தணும். பாருங்கள், கொடையாக அளிக்க ஒரு ஊடக கோப்பினை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு இருக்குங்க. எனவே இதை நீங்கள் சொடுக்கிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதை தேர்ந்தெடுத்து கொட்ட பிறகு அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து அதை வந்து வெளியிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிக்சர் அல்லது வேதா ஒரு இடத்துல வந்து போட்டு வைத்துக்கொள்ளுங்கள், இட்டு வைத்துக்கொள்ளுங்கள். பிறகு வந்து அதை வந்து நீங்கள் வந்து தரவேற்றம் செய்யலாம். இப்போது என்கிட்ட வந்து ஃபோட்டோ எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் பார்க்குறேங்க. இப்படி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை மட்டும் ஹலோ ஹலோ சார் சொல்லுங்கள் சார், சவுண்ட் ஆக்சுவலா ரொம்ப லவுடா இருக்கு, ஒன்னும் கம்மியா இருக்கு சார். அப்படிங்களா, இப்ப கேக்குதா? வேற ஹெட்செட் ஏதாவது இருந்தா கூட செக் பண்ணி பாருங்க சார். அப்படியே இருக்கு, நான் இப்ப இன்னொன்னு மாத்திரம் அப்படியே கேக்குறீங்களா? ஓகே ஓகே சார், ஆமா சார், ஆமா சார், ஓகே ஓகே சார், அப்படியே இருங்க, ஒரு நொடி அப்படியே இருங்க. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ கேட்குதுங்களா? ஹலோ, இப்போ கேட்குதா? இப்போ கேட்குதா? ஹலோ சார், கேட்குதுங்களா? ஆ சார், இப்போ நீங்கள் இப்போ அதில் எது சர்வீஸ் பண்ணுறீங்க, டேப் யூஸ் பண்ணுறீங்களா, எதில் பண்ணுறீங்க சார்? நான் வந்து சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டமா சார்? ஆமாம். சிஸ்டமில் பாருங்கள் சார், மைக்கோட வால்யூம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள் சார். டெஸ்க்டாப்பில் தான் பயன்படுத்துகிறேங்க. ஆ, கீழே வந்து மைக்கோட வால்யூம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்கள் சார். அப்படிங்களா, வரையிறேன். ஓ, இது மைக்கோட இப்போ கேட்குதுங்களா? இப்போ எப்படி சார் இருக்கு? இல்லை சார், இல்லை சார், ஒன்றும் சவுண்ட் இல்லை சார். அப்படிங்களா, இல்லை இது போய் மாற்றணுமா? சவுண்ட் செட்டிங் இருங்க வரேன். நான் சவுண்ட் செட்டிங்கில் இப்போ நல்லா இப்போ கேட்குது சார். இப்போ நீங்கள் பக்கத்தில் வச்சு பேசுங்க சார், பேசுங்க சார். வணக்கம், எப்படி கேட்குது? ஓகே, இப்போ கிளியராக கேட்குது சார், இதே ஃபாலோ பண்ணுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ். நன்றி. இப்போ நான் வந்து ஒரு ஒளிப்படத்தை வந்து இதில் வந்து நான் வந்து தரவேற்றம் செய்ய போகிறேன். அதுக்கு கொடையாக அளிக்க ஒரு ஓப்பு, இந்த பார்த்து பார்த்தீங்கன்னா கோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம அது வந்து தமிழில் கோப்புன்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் ஃபைல்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் எடுத்து என்ன பண்ணும், சொடுக்குங்க. இப்போது இதை சொடுக்கின பிறகு இதில் ஒரு நீங்கள் வந்து கோப்பை ஒன்றை வந்து எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது உங்களுக்கு எந்த ஒரு வால்யூமில் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒளிப்படத்தை எடுக்க வேண்டியிருக்கு. மகிழ்ச்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனவே அந்த முறை மட்டும் நான் சொல்லிடுறேன், பிறகு பண்ணிங்க. இதை இப்படி சொடுக்கின பிறகு அது நமக்கு கோப்பு எதுன்னு காட்டும். அதில் சொடுக்கிட்ட பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான குறிப்புகளை கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன வெளியீட்டு உரிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சிசி பை எஸ்ஏ 4.0 அப்படின்றத வந்து நீங்கள் சொடுக்கிங்க. அடுத்தது அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணுங்க. அப்புறம் அதை நீங்கள் விளக்கணும், அது எது தொடர்புடையது அப்படின்றத விளக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து வெளியிடுங்க அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ வந்துடும். இதை வந்து நீங்கள் பிறகு செஞ்சு பாருங்கள்.
சரி இப்போ அந்த விக்கிபீடியா விக்கிமீடியா ஃபவுண்டேஷன்ல நமக்கு வேற என்னென்ன திட்டங்கள் இருக்குன்றதை இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஒரு 20 வகையான திட்டங்கள் இருக்குன்றன. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விக்ஷனரி பார்த்துட்டோம். விக்கி நூல்கள் இப்போ பார்க்கலாம். விக்கி நூல்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டற்ற நூல்கள் மற்றும் கையேடுகளுக்கான இணையதளம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கல்வி நூல் அதாவது கல்வி தொடர்புடைய அறிவியல் தொடர்புடைய அதாவது வந்து படிப்பதற்குரிய கையேடுகள் அதெல்லாம் வந்து நீங்க வந்து கணக்கு உருவாக்கி வந்து உருவாக்கலாம். இங்க பாருங்க போட்டுருக்காங்க பாருங்க சிறுவர் நூல்கள் அறிவியல் நூல்கள் கணித நூல்கள் கணினியிலும் பொறியியலும் இப்படி சொல்லி நீங்க வந்து தமிழ் தொடர்பான நூல்கள் எல்லாம் இதுல வெளியிடலாம். உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விக்கி செய்தி பார்த்தோம். விக்கி மேற்கோள் இந்த விக்கி மேற்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து விக்கி கோட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இந்த தளத்துல நீங்க உங்களுடைய அதாவது நீங்கள் உருவாக்கின மேற்கோள் அல்லாட்டினா வேற யாராவது உருவாக்கின மேற்கோள்களை வந்து உருவாக்கலாம். உங்களுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் அப்படின்னு ரஜினி படங்கள்லாம் பயன்படுத்துவாரு. அதை இதில் பயன்படுத்தலாம். இங்க கேட்கலாம் அதுக்கு பதிப்புரிமை காப்புரிமை இல்லையான்னா கிடையாது. ஒரு இரண்டு வரிகள் வந்து காப்புரிமையில வராது. எனவே திரைப்படங்களின் அந்த புகழ்பெற்ற முத்திரை வாக்கியங்களை வந்து இதில் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பழமொழிகள். இப்ப நான் பாருங்க தமிழ் பழமொழிகளை உங்களுக்கு நான் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ரெண்டு திட்டங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கேன். ஒன்று வந்து தமிழ் பழமொழிகளுக்கான தரவு தளம். கிட்டத்தட்ட 2,00,000 பழமொழிகளை என்னென்ன 6 மாதத்துல வெளியிட போறேன் கால குறிப்புகளோட. அப்படி வெளியிடும் போது அதில் இருக்கின்ற காப்புரிமை இல்லாத பழமொழிகள்லாம் இதுல நான் வந்து சேர்த்துருவேன். பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆள் ஆரம்பிச்சு நான் வழி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆள் ஆரம்பிச்சு வைவர்லையும் கொடுத்துருக்காங்க. எனவே இப்படி பாருங்க இந்த தளம் இதுவரையும் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. இதுல போயிட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழிகளை சேர்க்கலாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இன்னும் 6 மாதத்துல ஒரு ஒரு பழமொழிக்கும் தனி பக்கங்களை கொடுக்கலான் இருக்கோம். அந்த தனி பக்கத்துல ஒரு பழமொழி இருக்குன்னா அதனுடைய சொல்லும் போது எப்படி சொல்லுவார்களோ அந்த நடை இருக்கும், அதுக்கான ஒரு பொருள் இருக்கும், அது தொடர்புடைய பிற மொழி பழமொழி இருக்கும். அப்புறம் வந்து அந்த பழமொழி தமிழ்ல வந்து அச்சு பதிப்பாக எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற தகவலும் இருக்கும். இதுல வந்து நீங்க பழமொழிகள் எல்லாம் வந்து சேர்க்கலாம். இது மிக எளிதானது. அதே போல இப்ப நாங்க வந்து விக்கிபீடியால வந்து ஒரு கோரிக்கை வைத்து இந்த ரிடில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விடுகதைகளையும் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். சரி அடுத்தது வந்து இப்ப நாம வந்து வேற என்ன திட்டத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாருங்க விக்ஷனரி பார்த்துட்டோம், விக்கி நூல் பார்த்துட்டோம், விக்கிபீடியா பார்த்துட்டோம், விக்கி செய்தி பார்த்துட்டோம். விக்கி பல்கலைக்கழகம் என்பது கட்டற்ற கை நூல்கள் மற்றும் வழிகாட்டல்களுக்கான நூல்கள். இதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து விக்கி இனங்கள். விக்கி இனங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்கி ஸ்பீசிஸ். இதில் நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க இவ்வளோ அரிய வந்து அதை பார்த்தீங்கன்னா பூச்சிகள் மீன்கள் பாலூட்டிகள் அப்புறம் வந்து செடி கொடிகள் புல் பூண்டுகள் இந்த உலகத்தில் இருக்க நுண்ணுயிரிகள் அனைத்துக்குமான பக்கங்கள் வந்து இங்க துவக்கப்பட்டிருக்கு. இதுல போயிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நான் இதுலயே ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. இந்த இப்போ ஒரு தவளை இருக்கு. இந்த தவளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பெயர் ஆங்கிலத்துல வந்து ஒரு பொதுப்பெயர் இருக்கும். அப்புறம் நம்ம அதே போல தமிழ்ல வந்து பொதுப்பெயர் உருவாக்கலாம். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு செடிக்கு மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ வந்து நிலக்கடலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அதுவே தமிழ்ல பொது பெயர்கள் வேற என்னென்ன இருக்கு தமிழ்ல வேர்க்கடலைன்னு சொல்றோம். நிலக்கடலை வேர்க்கடலை விருத்தாசலம் கடலூர் பகுதியில வந்து இதை மல்லாட்டை மணிலா கொட்டை மணிலா அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து திரிபுகள். அதை நம்ம எப்படி பாக்குறோம்னா இது மணிலால இருந்ததால மணிலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனவே வேர்க்கடலை நிலக்கடலை என்பதுதான் வந்து சரியான வடிவம். அடுத்து பார்க்கும் பொழுது இதுக்கு ஆங்கிலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் நெட்னு சொல்றாங்க. அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா பி நெட் அப்படின்னு சொல்றாங்க. சரி இதுக்கு வந்து ஆங்கில சொல் பார்த்துட்டோம், தமிழ் சொல் பார்த்துட்டோம். இதுக்கான அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அராக்கிஸ் ஹைபோஜியா. இப்படி இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதுக்கான பொது பெயரை வந்து நம்ம வந்து தமிழில் கொடுக்கலாம். இப்போ இதற்காக வந்து பாத்தீங்கன்னா 600 பறவைகளோட பெயரை வந்து தமிழ்ல வந்து செந்தரப்படுத்தப்பட்ட பறவைகள் பெயர்களை வந்து நான் வந்து விரைவில் இதில் சேர்க்கலான் இருக்கேன். நான் ஏற்கனவே 1000க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டு செடி கொடிகளோட பெயர்களை வந்து தமிழில் வந்து பொது பெயராக சேர்த்திருக்கிறேன். இது எதற்கு பயன்படும்னா ஒரு ஆய்வாளர் அந்த செடி தமிழ்நாட்டில் இருக்கா அதை எப்படி தமிழ்நாட்டில் பயன்படுத்துறாங்கன்னு பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதிகளில் வந்து நாங்கள் நுணா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே மதுரை பகுதியில் அதை வந்து மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து ஊருக்கு ஊர் வந்து அந்த பேர்கள் மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த விக்னா ரோசியான்னு சொல்கிறாங்க.
அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நித்திய கல்யாணி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு வந்து தமிழ்ல வேறு இரண்டு பொது பெயர்களும் இருக்கு. சாவு மல்லின்னு சொல்றாங்க, சுடுகாட்டு மல்லின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப வந்து அப்ப வந்து சாவு மல்லிங்கிற பேரும் அதுக்கான பொது பேரு, சுடுகாட்டு மல்லின்றதும் அதுக்கான பொது பேரு. இதையெல்லாம் வந்து இதுல நம்ம வந்து சேர்க்கலாம். இதை எப்படி சேர்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு செடி கொடி பேரை சேர்க்க விரும்புறீங்களோ அதனோட பெயர் எங்க சோச்சில தட்டச்சு பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப வந்து வேர்க்கடலை அப்படின்னு கொடுக்க, நிலக்கடலைன்னு நான் வந்து கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து நிலக்கடலை அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை வந்து சோச்சில வந்து வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நிலக்கடலை அப்படின்னு வந்து நான் வந்து கொடுக்குறேன். இதே போல வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பெயர்கள் எல்லாம் வந்து இதுல வந்து சேர்ப்பதன் வாயிலாக உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் பெயர்களை வந்து நிலைநிறுத்துவதற்கு இது வந்து வாய்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்க, நிலக்கடலைன்னு போட்டேன், ஆனால் அராக்கிஸ் ஹைபோஜியாங்கிற அந்த பக்கம் வந்து திறந்திருக்கு. இதை வந்து இதுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ பார்க்கும் பொழுது இந்த அராக்கிஸ் ஹைபோஜியாங்கிற பக்கத்துக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். இங்கே பாருங்க, அந்த செடி படத்தோடு போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வேர்க்கடலையோட ஒரு படம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் சேர்க்கலாம். இதில் பாருங்கள், தமிழில் நிலக்கடலை வேர்க்கடலைங்கிற பெயர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இதை நம்ம போய் பார்க்கலாம், இந்த வரலாறுல போய் பார்க்கலாம். இது வந்து யார் சேர்த்தது, எந்த எப்போ சேர்த்ததுன்றதை பார்க்கலாம். இப்போ வியூ ஹிஸ்ட்ரி அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து பார்க்குறேன். அதை பார்க்கும் பொழுது இந்த பெயரை வந்து யார் சேர்த்தாங்கன்னே வந்து பார்க்கலாம். இது இத்தனை பேர் இந்த பக்கத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. விக்கிபீடியாவின் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய வரலாற்றை காட்டவும் அப்படின்னு இருக்கும். அந்த பகுதியில் போயிட்டு நாம் வந்து இது யாரெல்லாம் இதுக்கு வந்து தொகுத்து உதவி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நான் வந்து இதுவரை அண்மையில் சேர்த்த சில பெயர்களை வந்து உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அங்கே பாருங்கள், இப்போ வந்து அவேரா லெனேட்டா அப்படின்னு வந்து ஒரு செடி வந்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செடி வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து நான் வந்து தமிழில் வந்து பெயர் வந்து சேர்த்துருக்கேன். ஆனால் வந்து அந்த பெயர் வந்து எடிட் ஆகிருக்கு. அதாவது சரி, நான் உங்களுக்கு வேற ஏதாவது காட்டுறேன். இப்போ இப்படி வந்து உங்களுக்கு வந்து பாட்டனியில் தாவரவியலில் புதலியலில் வந்து ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற செடி கொடிகள், புல் புண்டுகள், மரங்கள், அப்புறங்க விலங்கு அப்படின்றது வந்து லால்பெர்ஜியா லான்சியோலாரியா அப்படிங்கிற ஒரு செடியோட தமிழ் பேர் வந்து விலங்கு. உலக அளவில் அதுக்கு தமிழில் வெர்னாக்குலர்லேயே மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது உலக அளவில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு செடியாக இருந்தாலும் மற்ற மொழிகளில் இன்னும் யாரும் கொடுக்கல. இந்த பணியை வந்து நம்ம செய்யலாம். இதே போல் வந்து பல ஆயிரக்கணக்கான செடிகளுக்கு நம்ம வந்து பெயர்களையெல்லாம் வந்து கொடுக்கலாம். எனவே இப்போ நம்ம விக்கி சோர்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், இப்போ விக்கி ஸ்பீசிஸ் பார்த்தோம். அடுத்து இந்த விக்கிபீடியாவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா விக்கினா இருக்கிற எல்லா திட்டங்களுக்குமான இது ஒருங்கிணைப்பு. விக்கி புக்ஸ் என்பது டெக்ஸ்ட் புக், அப்புறம் மேனுவலுக்கான கையேடுகளுக்கான ஒரு தளம். விக்கி சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து விக்கி மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நூல்கள் தான் இருந்தன. நான் வந்து தமிழினிய கல்விக் கழகத்தில் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது இதில் வந்து 500,000 பக்கங்களை வந்து நம்ம வந்து விக்கி சோர்ஸுக்கு டொனேட் பண்ணோம். அதனால் உலக அளவில் 58வது இடத்துல இருந்த விக்கி சோர்ஸ் இன்னைக்கு வந்து 8வது இடத்துல இருக்கு. டவுன்லோடிங்கில் 3வது இடத்துல வந்து தமிழ் வந்து பெருமை மிகு இடத்தை அடைந்திருக்கிறது. இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும், இமேஜாக இருக்கும். அதை நம்ம சர்ச்சபிள் கான்டென்ட், அதாவது வந்து தேடக்கூடிய அளவிலான தமிழ் எழுத்துக்களாக மாத்திர பணியை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதனோட ஒரு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து தமிழ் நாவலின் தோற்றமும் வளர்ச்சியும்னு ஒரு புக் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறதுல இன்னும் மெய்ப்பு பார்க்கல. நான் ஒரு குறிப்பிட்ட பக்கத்துக்கு போகிறேன். இது வந்து கீவா ஜெகநாதன் அவர்கள் வந்து எழுதின ஒரு புத்தகம். இதில் பாருங்கள், வலப்பக்கம் வந்து அந்த அந்த இமேஜ் இருக்குது, இடப்பக்கம் அந்த வந்து டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்டில் புள்ளி விட்டு போயிருக்கலாம், அல்லது ஏதேனும் வந்து ஒரு எழுத்துக்கள் வந்து இல்லாமல் இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து இதை தொகு அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு தொகுத்துட்டோம்னா உலக அளவில் வந்து இமேஜாக இருக்கிற அந்த ஃபைல் வந்து நமக்கு தமிழில் வந்து டெக்ஸ்டாக மாறிடும். இதனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்து வரும். இதன் மூலமாக வந்து தமிழில் நாம் பல்லாயிரக்கணக்கான பக்கங்களை வந்து உருவாக்கி மின் உள்ளடக்கம் செய்து நாம் எல்லாரும் வந்து பயன்படக்கூடிய நிலையில் வந்து மாற்றி வைத்து கொள்ளலாம். இப்போ வந்து பார்க்கும் பொழுது
இப்போ தமிழ் இணைய கல்விக் கழகத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 1500 நூல்கள் தான் இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து தமிழ் இணைய கல்விக் கழகத்துல கிட்டத்தட்ட 11000க்கு மேற்பட்ட நூல்கள் வந்து இணையத்துல வெளியே வந்திருக்கு. அதுல காப்புரிமை இல்லாத நூல்களை நீங்க விக்கி காமன்ஸ்ல வந்து தரவேற்றம் செய்து அதை விக்கி மூலத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து நீங்க வந்து இதே போல மெய்ப்பு பார்த்து சேர்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த நூல்கள் வந்து மக்களை சென்றடைவதற்காக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு இமேஜா இருந்ததுன்னா இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பக்கத்தையே வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ஒரு பாருங்க இது வந்து ஒரு இமேஜா மட்டும்தான் இருக்கு. தமிழ் நாவலின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அட்டைப்படம் இருக்குங்க. ஆனால் இதை நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த தமிழ் நாவலின் தோற்றமும் வளர்ச்சியும் கிவா ஜெகநாதன் அதுக்கான குறிப்புகளை டெக்ஸ்ட் பனுவல்களாக யூனிகோட் தமிழ் ஒருங்குகுறியில் நம்ம இட்டு வைத்தால்தான் இதை நம்மால் தேடி எடுக்க முடியும். எனவே அந்த பணியை வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. இப்படி செய்துட்டோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து எல்லாருக்குமே வந்து தமிழில் பயன்படும். இப்போ நான் வந்து இதுக்கு அந்த டொனேட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் வந்து அதற்கான கடிதம். அதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 18th May 2015 500,000 பக்கங்கள் வந்து நாம் வந்து விக்கி சோர்ஸுக்கு கொடை எழுதியதுக்கான கடிதம், அதாவது 500,000 பக்கங்களில் வந்து இந்த கடிதம் வந்து இருக்கும். எனவே உங்களால் இயன்ற அளவுக்கு இதே போல் வந்து நீங்கள் வந்து விக்கி சோர்ஸ் போன்ற தளங்களில் வந்து பங்கு பெறலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து மீண்டும் வந்து அந்த எப்படி வந்து கணக்கு உருவாக்குறதுன்றதை வந்து மீண்டும் ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி எல்லாருமே முடிஞ்ச வரையிலும் நீங்கள் கணக்கு உருவாக்கி விக்கிபீடியாவில் வந்து நீங்கள் கட்டுரைகள்லாம் இப்போ எடுத்த உடனே எழுத வேணாம். இப்போ இன்று அல்லது நாளை வந்து என்னோடய விக்கிபீடியாவில் கணக்கு உருவாக்குறது கட்டுரை எழுதுவதற்கான அந்த ஒரு காணொலி வரும், அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மீண்டும் வந்து தமிழ் விக்கிபீடியாக்குள்ளே வந்து போகிறேங்க. தமிழ் விக்கிபீடியாக்குள்ளே நான் வந்து போயிட்டேன். ta.wikipedia.org இதில் வந்து பாருங்கள் மேல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய கணக்கை உருவாக்கவும் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. உங்களோட பயனர் பெயர் கொடுங்க. எளிதில் நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பயனர் பெயர் கொடுங்க. அடுத்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கடவுச்சொல் கேட்பாங்க, அதை வந்து இரண்டு முறை கொடுங்க. எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வந்து கடவுச்சொல்லை கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து காப்சா என்கிற பாதுகாப்பு சோதனைக்கான ஒரு சொல் வரும், அதை வந்து கீழே ஒரு கட்ட மாதிரி இருக்கும், அதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க சொடிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கணக்கு உருவாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மின்னஞ்சலுக்கு ஒரு உறுதி செய்வதற்கான ஒரு மின்னஞ்சல் ஒன்று வருங்க, ஆத்தன்டிகேஷன் மெயில் ஒன்று வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இணைப்புகள் இருக்கும். முதல் இணைப்பு என்பது உங்களுடைய தான் அந்த மின்னஞ்சல் என்பதற்கான உறுதி செய்வதற்கான இணைப்பு, அதை தான் நீங்கள் சொடுக்க வேண்டும். இது உங்களுடைய மின்னஞ்சல் அல்ல என்பதற்கான ஒரு இணைப்பு இருக்கும், அதை சொடுக்காதீர்கள். எனவே உங்களுக்கு உங்களுக்கு வர்ற அந்த ஆத்தன்டிகேஷன் மெயிலில் முதல் இணைப்பை வந்து நீங்கள் சொடுக்கிட்டா உங்களோட விக்கிபீடியா அக்கௌண்ட் என்பது வந்து அதிகாரப்பூர்வமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் இருக்கின்ற எல்லா திட்டங்களுக்கும் நீங்கள் போய் தனித்தனியாக போயிட்டு கணக்கு உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா விக்ஷனரி இருக்குது, விக்கி செய்தி இருக்குது, விக்கி நூல்கள் இருக்குது, விக்கி மூலம் இருக்குது, விக்கி மேற்கோள் இருக்குது, பொதுவகம் இருக்குது, விக்கி இனங்கள் இருக்குது, விக்கி பயணம் இதை மறந்துட்டேன். விக்கி பயணம்ன்றது பயண வழிகாட்டி. அதே போல் இன்னொரு ஒரு தளத்தையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்கி தரவு. அப்புறம் மேல் விக்கினா விக்கிமீடியா திட்டங்களுக்கான ஒருங்கிணைப்பு. இதில் எல்லாத்துலேயுமே அந்த ஒரே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் பயன்படுத்தலாம். எனவே நீங்கள் இது இந்த எல்லா திட்டத்துக்கும் தனித்தனி யூசர் நேம் பாஸ்வேர்டு உருவாக்க வேண்டாம். அடுத்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற இன்னொரு மிகப்பெரிய தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கி தரவு. விக்கி தரவு என்றால் விக்கி டேட்டா என்று பொருள். இந்த விக்கி டேட்டா வந்து எதற்கு நமக்கு பயன்படும், இதை தமிழுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும். இதை வைத்துக்கொண்டு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரி சர்வீஸ் என்று சொல்கிறார்கள், அதாவது கேள்விகள் மூலமாக நாம் வந்து பதில்களை பெறுவது. எடுத்துக்காட்டாக 1949 கீவா ஜெகநாதன் எழுதிய தமிழ் வரலாற்று புதினம் எது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை விக்கி டேட்டா கொடுக்கும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற ஆய்வுகளையே வந்து ஒரு விக்கி டேட்டாவாக மாற்றி இதில் உள்ளீடு செய்து வச்சிங்கன்னா அதை வந்து கிராஸ் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க.
அதாவது வந்து பல்வேறு தரவுகளை ஒருங்கிணைத்து ஒரு தரவை பெறும் அந்த ஒரு முறையில வந்து நீங்க டேட்டாக்களை பெறலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 86 கோடிக்கும் மேற்பட்ட தரவுகள்லாம் இதுல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழில் மிக குறைவான தரவு தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 124,000 கட்டுரைகள் தான் நமக்கு தமிழ்ல இருக்குன்னா இன்ட்டு 5 போட்டுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 600,000-700,000 தரவுகள் தான் தமிழ்ல இருக்கு. இதையும் நாம வந்து மேம்படுத்த வேண்டியிருக்கின்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு புத்தகத்துக்கான தரவை மட்டும் எப்படி சேர்ப்பது என்பதை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஏன்னா இப்ப என்னால வந்து பேசிக்கிட்டே வந்து தட்டச்சு பண்ணுவதுல சிக்கல் இருக்கு, அதனால வந்து இது எப்படி பண்ணலான்றது சொல்றேன். இங்க பாருங்க, இடப்பக்கத்துல நல்லா கவனிங்க, புதிய உருப்படியை சேர்க்கவும் அப்படின்னு இருக்கும். இங்க பாருங்க, இப்ப நான் விக்கி டேட்டாக்குள்ள போறேன். விக்கி டேட்டாவில் நான் இருக்கேன். அதில் எப்படி வந்து அந்த தரவு சேர்க்கறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க. அதனோட இடப்பக்கத்தில் மேல் பக்கத்தில் புது உருப்படியை உருவாக்குக அப்படின்னு இருக்கும். சரிங்களா, நான் ஒரு டேட்டா மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து உருவாக்கி காட்டுறேன் பாருங்க. அப்போ புது உருப்படியை உருவாக்குக அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி என்பது டிஏ, டிஏ என்றால் உலக அளவில் தமிழ் என்று பொருள், லேபிள் என்று இருக்கிறது. அப்போ இந்த லேபிளில் நாம் என்ன பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த புத்தகத்தோட வந்து சாரி அந்த எந்த ஒரு டேட்டாவோ அதனோட இது கொடுக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், வலி அப்படின்னு கொடுக்குறேன். வலி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அறிவுமதி அவர்கள் எழுதின வந்து ஒரு நூலோட பேர். அது விளக்கம் கொடுக்குறேன், அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறேன், அறிவுமதி எழுதிய நூல் அப்படின்னு அறிவுமதியின் நூல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேங்க. இப்போ பாருங்க, அறிவுமதியின் நூல், அறிவுமதியின் கவிதை நூல் அப்படின்னு கொடுக்குறேன். நூல் மட்டும் நான் கொடுக்குறேங்க, அறிவுமதியின் நூல் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க, இதை நான் அப்புறம் பிறகு கூட மாத்திடுவேன், உங்களுக்காக கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு பெயர்கள் இதுக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்லலான்றா வந்து இது நம்ம வந்து என்ன சொல்லலாம் வந்து இப்போ அறிவுமதியின் நூல்னு சொல்கிற போகிற அறிவுமதியின் கவிதை நூல் அப்படி சொல்லலாம். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன், இதை எதுக்கு இந்த அலாயிஸ் அப்படின்றது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து நான் இதை திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அறிவுமதியின் கவிதை நூல் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்க, கவிதை நூல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கல் ஏற்படும், பரவாயில்ல, அதை வழின்றது வந்து ஏற்கனவே இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு டேட்டா உருவாயிடுச்சு. இனிமேட்டு இந்த இந்த நூல் குறித்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டேட்டா அதில் என்டர் பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஆட் ஸ்டேட்மெண்ட்றது கொடுக்கலாம். இதை வந்து நம்ம எந்த கேட்டகரிகளுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகைப்பாடு, ஸ்டேட்மெண்ட் வகைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா. அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வகையை வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை புத்தகம் அல்லது நூல் அப்படின்றத வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இப்போ நூலாசிரியர்னு வருதுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லைன்னா வந்து புத்தகம் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். இங்கே பாருங்க, நான் வந்து புத்தகம் அப்படின்னு கொடுக்குறேன். நான் வந்து இதை புத்தகம் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புத்தகம் அப்படின்னு சேர்த்துட்டோம்னா இல்லைன்னா வந்து படைப்பு அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பாக, படைப்பின் மொழி பாருங்கள் இப்போ வருது. நூலாசிரியர் ஒரு படைப்பின் முகவரி, குறிப்பிடத்தக்க படைப்புன்னு வருது இல்லைங்களா. இதை நம்ம செலக்ட் பண்ணி வந்து இதை வந்து கொடுக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்து சில தரவுகள்லாம் வராது. அப்போ நம்ம வந்து ஆங்கிலத்தில் செலக்ட் பண்ணி வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஆங்கிலத்துக்கு என்னோடய விசைப்பலகையை மாற்றிக்கிட்டு இங்கே வந்து புக்குன்னு கொடுக்குறேங்க. என்ன பண்ணுறேன், புக்குன்னு கொடுக்குறேன். இது வந்து நமக்கு வந்து எந்த மேஜர் மேஜர் கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, புத்தகம்ங்கிற நூலில் வருது இல்லைங்களா. அதை மாதிரி கொடுத்துட்டா அடுத்தது இதில் வந்து ஆர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆசிரியர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வகை, இது வந்து இது எந்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் வந்து இதை வந்து புத்தகம் அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ பாருங்க நூல்டு வந்துருச்சு. இப்போ இந்த வகை என்பதில் அதாவது கிளாசிஃபிகேஷனில் நூல் அப்படின்னு கொடுத்துட்டு இதை பப்ளிஷன் தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க நூல் வந்துருச்சு. சரி அடுத்து இதில் என்ன பார்க்க சேர்க்கலான்னு பார்த்தா ஆத்தர்ன்றது சேர்க்கலாம். இப்போ வந்து இந்த வெளியீட்டின் பெயர், அந்த வெளியீட்டின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வலி அப்படின்றது. ஆனால் இதை போட்டோம்னா நமக்கு வந்து வராது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் அல்லது வந்து இது ஏற்கனவே வந்து அந்த தலைப்பு வந்து இருந்தால் தான் வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொழி அப்படின்னு கேட்குறாங்க, அதை நான் தமிழ்னு கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு புத்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெயர் சேர்த்துருக்கேன், யார் எழுதியிருக்காருன்னு சேர்த்துருக்கேன், அதுக்கு ஆல்சோ நோனஸ் கொடுத்துருக்கேன், கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட் 1000 தரவுகள் சேர்க்கலாம். இப்படி ஒவ்வொரு தமிழ் நூல்களுக்கு நம்ம 1000 சேர்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்து 3.5 லட்சம் புத்தகங்கள் தமிழில் வந்திருக்கு. அப்போ 3.5 லட்சம் என்று குறைந்தபட்சம் ஒரு புத்தகத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 1000ல கூட 50 தரவுகள் சேர்க்கலாம். 50 தரவுகள் சேர்த்தோம்னா தமிழ் நூல்களை மிக எளிதாக நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தலாம். அப்போ ஒரு ஆசிரியர்னா அவர் குறித்த பேர்கள்லாம் போட்டு வைக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்கள்ட்ட முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களோட முனைவர், உங்களுக்கு முனைவர் பட்ட ஆராய்ச்சி வழிகாட்டியார் அவங்க பேரை போடலாம். அவங்களுக்கு யார் வழிகாட்டி, அவங்களுக்கு யார் வழிகாட்டி, அவங்களுக்கு யார் வழிகாட்டின்னு எல்லா பேர்களையும் போட்டு வச்சுட்டிங்கன்னா காலப்போக்கில் ஃபேமிலி ட்ரீ கொடி அப்படின்னு சொல்கிறாங்களே குடும்ப கொடின்னு சொல்கிற மாதிரி ஆராய்ச்சி கொடி என்றை நாம் உருவாக்கி யார் யார் ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன ஆய்வு பண்ணியிருக்காங்க, அது என்ன வகைன்றதை பெரிய அளவில் வந்து நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஆர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் வந்து ஆசிரியர்ன்றதை சேர்க்குறேன். என்ன சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூலாசிரியர்னு நான் வந்து சேர்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் ஏற்கனவே இருந்தால் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அறிவுமதி அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அப்போ அறிவுமதின்றது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது, அறிவுமதி எழுத்தாளர்னு இருக்குது. இப்போ நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அறிவுமதி தொடர்பாக வந்து பக்கங்களை உருவாக்குவதற்கு எளிதாக இருக்கும். அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் பதிப்பு. இப்போ பக்கம் அப்படின்னு வருது, நான் என்ன பண்ணுறேன் இது வந்து 80 பக்கங்கள், இதை வந்து நம்ம அப்புறம் கூட மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் குத்துமதிப்பாக 80 பக்கம் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ISBN நம்பர் இருக்குது. ஸோ அப்போ ISBN நம்பர் சேர்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் ஏதாவது விருது வாங்கியிருக்கும் அதை சேர்க்கலாம். இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் வந்து என்ன தொகுதி, எத்தனை வந்து இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வால்யூம் வந்திருக்கு, அது எத்தனை பார்ட் வந்திருக்கு அப்படின்ற சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த நாட்டில் வந்ததுன்றதை சேர்க்கலாம், எந்த மொழியில் வந்ததுன்றதை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன் இதை வந்து லாங்குவேஜ் அப்படின்னு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் வெளியிடப்பட்ட நாள் அப்படின்னு கேட்குறாங்க, அந்த இயரை வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன பண்ணுறேன் ஆத்தர் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆத்தர், ஆத்தர்னு நான் வந்து கொடுக்குறேன். ஆத்தர்னா வந்து நூல் ஆசிரியர். அப்போ இதுக்கு நூலாசிரியர் யார் பார்த்தீங்க, இப்போ ஏற்கனவே நம்ம அறிவுமதின்னு கொடுத்துட்டோம். இதில் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இணையாசிரியர் மாதிரி இருப்பாங்க, அதையும் வந்து சேர்க்கலாம். சரி இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன் இந்த புத்தகத்தின் மொழி என்பதை வந்து சேர்க்குறேன். அதுக்கு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நூலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கொடுத்தா கூட உலக அளவில் வந்து தமிழில் வந்து நமக்கு வந்து நிறைய உள்ளடக்கங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ பாருங்கள் வந்து தமிழர்களாலும் தமிழ் பேசும் பலரதும் தாய்மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுறேன். எனவே இப்படி ஒரு புத்தகத்துக்கான டேட்டாவை வந்து நான் உருவாக்கி காட்டியிருக்கேன். இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா நல்லா கவனிங்க, விக்கி டேட்டாவுக்கு கீழே அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பாருங்கள் கொரி சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ பாருங்கள் ப்ராஜெக்ட் சார்ட் கொரி சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு பக்கம் அதுக்கு கீழே கொரி சர்வீஸ்ன்னு இருக்குங்க. இந்த கொரி சர்வீஸை நீங்கள் சொடுக்கி விட்டு இதை வந்து நீங்கள் ஒரு கேள்வியாக உருவாக்கி பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ப்ரோக்ராம் நாலேஜ் இருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல. ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்க ஒரு நம்ம ஒரு கொரியை கூட வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். எனவே இப்போ இந்த விக்கி டேட்டாவில் வந்து இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நான் என்ன உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி உலக அளவில் வந்து இணையத்தில் தமிழ் வளமானதுக்கு விக்கிபீடியா ஒரு காரணம். என்னென்றா பார்த்தீங்கன்னா நம்ம உலக அளவில் வந்து 60வது இடத்துல இருந்தால் கூட தரத்தின் அடிப்படையில் வந்து நம்ம உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30வது இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதையும் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தமிழ் வந்து உலக அளவில் எந்த இடத்துல இருக்குன்றதை உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். எனவே இதை மேம்படுத்துவதற்கு நீங்கள் வந்து உழைக்கலாம், உங்களுடைய பங்களிப்பை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய கடல். விக்கிபீடியாவோட திட்டங்களை பற்றி முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
குறைந்தபட்சம் வந்து இதுக்கு ஒரு ஒரு வார வகுப்பு நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து தமிழ் விக்கிபீடியாவோட பக்கத்துக்கு போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ta.wikipedia.org அப்படின்றத வந்து நம்ம வந்து உள்ளே போக வேண்டியிருக்கு. தமிழ் விக்கிபீடியாவுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்க தமிழ் விக்கிபீடியா, இந்த தமிழ் விக்கிபீடியாவில் போயிட்டு நம்ம தமிழின் நிலைன்றதை பார்ப்போம். இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு குறைந்தபட்சம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருமே வந்து உங்களோட கணக்கையாவது இதில் உருவாக்குனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எப்படி துவக்கிறதுன்றதை நம்ம ஒரு அடுத்த அமர்வுல கூட பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ விக்கிபீடியாவின் ஒரு முழுமையான வந்து பட்டியலை கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் போகிறேன். இது தமிழின் நிலை என்பதை உங்களுக்கு சொல்வதற்காங்க. ஏன்னா இப்போ நம்ம தமிழின் நிலை மின் உள்ளடக்கத்தில் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. உலக அளவில் இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது ஆங்கிலம் முதலிடத்துல இருக்குங்க. அதாவது 685,000 கட்டுரைகள் இருக்கின்றது. தரத்தின் அடிப்படையில் 1004வது இடத்துல இருக்குங்க. இதே நம்ம வந்து தமிழ் பார்த்தோம்னா இன்னும் நம்ம முதல் அதாவது 1,00,000 மேற்பட்ட கட்டுரைகள்ங்கிற அந்த பட்டியலில் வந்து தமிழ் வரலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்னைக்கு சூழலில் வந்து தமிழ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 61க்கு வந்துருச்சுங்க. ஆனால் உலக அளவில் தரத்தின் அடிப்படையில் நம்ம 34 என் கர்சர் பாருங்க 34வது இடத்துல இருக்கோம். இந்த நிலையை வந்து நாம் மாற்ற வேண்டும். சரி, இந்திய மொழிகளில் எந்த மொழி முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 24 லட்சம் கட்டுரைகளுக்கு மிக அதிகமாக இருக்கின்ற உருது 1,53,983. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 கட்டுரைகள் வேறுபாடு இருக்குது. எனவே ஒரு 30,000 கட்டுரைகள் நம்ம எழுதிட்டோம்னா நாம் இந்திய அளவில் முதல்ல வரலாம். அதுக்கடுத்து ஹிந்தியில் 139,000 கட்டுரைகள் இருக்குங்க. எந்த 128,000 கட்டுரையும் தமிழில் பார்த்தீங்கன்னா 29,000 கட்டுரையும் உலக அளவில் இருக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் உருவாக்குனதாக இதில் அதிகமாக இருக்குது. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது என்ன கண்டிஷனில் பயனர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்றதையும் இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், தமிழ் அப்படிங்கிற பக்கத்துக்குள்ளே நான் வந்து போயிருக்கேன், வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டுரை இருக்குது, எத்தனை பேர் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பங்களிச்சிருக்காங்க, அந்த தகவலையும் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த தமிழ் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னோம் இல்லையா 129,000 கட்டுரைகள் இருக்குது. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா பயனர்கள் அதான் யூசர்னு சொல்கிறோம்ல, யூசர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கங்கள் வந்து 400,000, இதில் வந்து 129,000 கட்டுரைகள் இருக்கின்றன. பதிவு செய்த பயனர்கள் 175,000 பேர். அதான் பயனர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, கட்டுரை வந்து குறைவாக இருக்குது. எனவே இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு 100 பேர் இதில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா 175,231 பயனர் மாறிடும். அப்போ நாம் இன்றைக்கி வந்து ஒரு 100 பேர் இதில் ஒரு கட்டுரை தொகுப்பு பணிகளை ஆரம்பித்தோம்னா அது வந்து இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். எனவே இவ்வாறு வந்து நம்ம வந்து நிறைய பணிகளை வந்து விக்கிபீடியாவுக்கு செய்ய முடியும். இதுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அலைபேசியில் வந்து தமிழ் உள்ளீடு அதை வந்து உறுதிப்படுத்திக்கிங்க. உங்களுடைய மடிக்கணிப்பொறி அல்லது மிசைக்கணிப்பொறியில் வந்து தமிழை உறுதிப்படுத்துங்க. உங்களுக்கு நான் இன்னொரு செய்தி ஒன்று காட்டுறேன், நல்லா பாருங்கள். விக்கிபீடியாவில் மேலே வந்து ஒரு தேடுபொறி இருக்கும், அதில் நீங்கள் வச்சு கிளிக் பண்ணவுடனே கீழே வந்து ஒரு விசைப்பலகை வரும். அதை நீங்கள் சொடுக்கிட்டு தமிழ் 99 வச்சு அடிக்கலாம், அல்லது எழுத்து பெயர்ப்பு நீங்கள் ஏஎம்எம் ஏஏ அம்மா அப்படிங்கிற அந்த முறையில் கூட அடிக்கலாம். இன்ஸ்கிரிப்ட் இருக்குது, பாமணி இருக்குது, இன்ஸ்கிரிப்ட் 2 இருக்குது, அல்லது உங்களோட சொந்த விசைப்பலகை கூட பயன்படுத்தலாம். எனவே விசைப்பலகை என்பது இதில் ஒரு சிக்கல் இல்லை. நான் பரிந்துரைக்கிற விசைப்பலகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 99. எனவே இவ்வாறாக நம்ம வந்து விக்கிபீடியாவில் கட்டுரைகளை உருவாக்கலாம். சரி, விக்கிபீடியாவில் கட்டுரை உருவாக்குறதுக்கு நமக்கு அடிப்படை விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிடத்தக்க கட்டுரையாக இருக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரிக்குமே நம்ம வந்து கட்டுரை உருவாக்கலாம், ஆனால் பள்ளிகளுக்கு உருவாக்குறதுல வந்து சிக்கல் இருக்குது. எல்லா பள்ளியுமே உருவாக்க முடியாது. அது வந்து அந்த பள்ளி வந்து ஒரு 30 வருஷமாக அது இருந்தால் தான் ஒரு பள்ளி உருவாக்கலாம். அதாவது புகழ்பெற்ற பள்ளியாக இருக்கணும், அதில் வந்து ஒரு புகழ்பெற்ற அலுமினி படித்திருந்தால் ஒரு மாணவர் முன்னாள் மாணவர் புகழ்பெற்றவராக இருந்தால் அதுக்கான ஒரு கட்டுரை உருவாக்கலாம். எல்லா திரைப்படங்களுக்குமே கட்டுரை உருவாக்கலாம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 படங்களுக்கு மட்டும்தான் கட்டுரைகள் உள்ளன. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4,500 திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களுக்கான கட்டுரைகள் உள்ளன. எனவே இதையெல்லாம் நாம் வந்து கவனத்தில் கொண்டு இதை நம்ம வந்து மேம்படுத்தணும். இப்போ நம்ம தலைப்பு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டற்ற கனித்தமிழ்
மின் உள்ளடக்க உருவாக்கம்னு வச்சிருக்கோம். இப்ப கட்டற்ற கணித்தமிழ்ல என்ன சொல்ல வரோம்னா, இந்த விக்கிபீடியா மாதிரியான தளங்கள்ல நமக்கு கட்டற்ற உள்ளடக்கங்கள் கிடைக்கின்றன. விக்கி சோர்ஸ்ல கிடைக்குது, விக்ஷனரியில கிடைக்குது, விக்கி டேட்டால கிடைக்குது, விக்கி ஸ்பீசிஸ்ல கிடைக்குது. இதை நாம் பயன்படுத்துவோம், இதை நாம் என்ன பண்ணுவோம், பகிர்வோம், தொகுப்போம். இது நீங்க வாய்ப்பு இருந்தா இதை இந்த இதில் ஒரு 100 கட்டுரை எடுத்து செலக்ட் பண்ணி நீங்க ஒரு நூலா போட்டு விற்கிறதுனால விற்கலாம். அதை யாருமே கேட்க போறதுல ஒன்னே ஒன்றுதான், ஆக்குணர் சுட்டு அப்படிங்கிற ஒரு சொல் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். ஆக்குணர் சுட்டு, அதாவது என்ன பாத்தீங்கன்னா, வந்து யார் இதை தொகுத்தார்களோ எழுதினார்களோ அவர்களின் பெயரை குறிப்பிடுவது. அப்படி செய்யறதால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து அப்ப அவங்க யார் படைத்தார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு மரியாதை செய்யறோம். அதை வந்து அது அவங்களுக்கு அளிக்கின்ற ஒரு கௌரவமாக இருக்கின்றது, மதிப்பாக இருக்கின்றது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா, வந்து நீங்களும் ஒரு படைப்பை செய்கிறீர்கள். எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எழுதி வச்சிருக்காரு, நாம் அதுக்கு ஒரு உரை எழுதுறோம். அதே போல ஏற்கனவே ஒருத்தங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தா அந்த கட்டுரையை ஒட்டி நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், எம்ஃபில் பிஹெச்டியில நாம் ஒருத்தங்க எழுதுன அந்த உரையை எடுத்துக்கொண்டு அதை வந்து நாம அதை இன்டர்பிரேட் பண்றோம், நம்ம உரையை வந்து கொடுக்குறோம். அதே போல விக்கிபீடியாவில் இருக்க விஷயங்கள்லாம் எடுத்து நீங்க வந்து ஆய்வுக்கு பயன்படுத்துங்க. இப்ப நிறைய பேர் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லாருமே தொகுத்தா விக்கிபீடியாவில் நம்பகத்தன்மை இருக்கா, இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. விக்கிபீடியாவில் இருக்கிற கட்டுரைகள் வந்து ஆதாரங்களோடு எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அது தவறுன்னு தெரிஞ்சா நீங்க போய் வந்து திருத்தலாம். இப்போ நான் ஒரு கட்டுரையை வந்து உங்களுக்கு அதை எப்படி தொகுக்கிறது அப்படின்னு காட்டுறேன். இங்க பாருங்க, இப்ப ஆம்பன் புயல் அப்படிங்கிற ஒரு பக்கத்துக்கு நான் வந்து போறேன். பாருங்க, ஆம்பன் புயலுங்கிற பக்கம் வந்துருச்சு. இதை நீங்க பாக்குறீங்க, இதுல உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிழை இருக்கு, எழுத்து பிழை இருக்கு, சந்தி பிழை இருக்கு, சொற்பிழை இருக்கு, அல்ல பொருட்பிழை இருக்குன்னா நீங்க திருத்தலாம். பாருங்க, இத்தனை சைட்டேஷன் போட்டு மேற்கோள் போட்டு எழுதியிருக்காங்க. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், தொகுத்து எழுதலாம். இப்ப பாருங்க, நானே ஒரு இதை உங்களுக்கு தொகுத்து காட்டுறேன் பாருங்க. புயல் கரையை கடந்த விதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. May 20, 2020 அன்று பிற்பகல் முதல் கரையை கடக்க தொடங்கியது. புயல் பிற்பகல் 2:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கிய நிலையில், இப்போ வந்து கரையை கடக்க அப்படின்னு வரும் பொழுது இங்க வந்து ஒற்று மிகுதுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், தொகு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இக்கு எப்படி போடுறது, அதை எப்படி சேவ் பண்றதுன்றத நான் உங்களுக்கு பாக்குறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இது வந்து இப்ப நான் தொகுக்கிறதுக்கான அந்த பொத்தான அழுத்திட்டேன். இப்ப வந்து அடுத்து நம்ம வந்து இது தொகுக்கலாம். தொகுக்கிறதுல ரெண்டு முறை இருக்கு, விஷுவல் எடிட்டிங்னு ஒண்ணு இருக்கு, இயல்பான எடிட்டிங்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் எடிட்டிங் பயன்படுத்துறேன். இங்க நான் வந்து ஒரு இக்கு போடுறேன், சரிங்களா. அதுக்கு என்ன பண்றேன், நான் வந்து எனக்கு வந்து இங்க பாருங்க, இங்க நான் ஒரு இக்கு காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா இப்ப என்னால வந்து தட்டச் பண்ண முடியல. இங்க பாருங்க, இதை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்றேன். இங்க பாருங்க, கரையை கடக்க, கரையை கடக்க. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, வந்து ஒரு சின்ன மெய்ப்பு தான் பாக்குறேன், ஆனா இது கூட பயனா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து விக்கிபீடியால இவ்வளவு பிழைகள் வந்து சந்தி பிழை இருக்கு, சொற்பிழை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாம வந்து இனிமேல் வந்து விக்கிபீடியா பாருங்க, இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன், மாற்றங்களை பதிப்பிடுங்கன்னு கிளிக் பண்ண சேவ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சிறு தொகுப்பு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த எழுத்துப்பிழை வந்து நீக்கப்பட்டது. எனவே இப்படி நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு எழுத்துப்பிழை நீக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு ஒரு படம், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நண்பர்கள் யாராவது இருந்தாங்க மேற்கு வங்காளத்துலேருந்து உங்களுக்கு அந்த புயல் பாதிப்பு படத்தை அனுப்பிச்சிருந்தா, அதை வந்து அவரை நீங்கள் அவரை வந்து அதை வந்து என்ன பண்ணுறோம், தரவேற்றம் செய்ய சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்படி இல்லை உங்கள்கிட்டயே இருந்தது, நீங்களே அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா எடுத்து வந்து இதை பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்வதன் வாயிலாக இந்த உலக மக்களின் எல்லா அறிவுமே வந்து மக்களின் கல்விக்காக கட்டற்ற முறையில் பயன்படுகிறது. இந்த கட்டற்ற அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இதை வந்து வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ரீ நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கட்டற்ற மென்பொருள்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மென்பொருள், ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரீன்றது பணம் இல்லாமல் வாங்குவது என்பதன் பொருள் அல்ல, ஃப்ரீடம் சாஃப்ட்வேர். அதுக்கு வந்து நிறைய சுதந்திரம் இருக்கு நமக்கு. என்ன சுதந்திரம் இருக்கு, இந்த கட்டுரையை நாம் சேமிக்கலாம், பகிரலாம், விற்கலாம், மாற்றலாம். ஆனால் எது செஞ்சாலும் ஏற்கனவே எத்தனை பேர் அதை பயன்படுத்தியிருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து அந்த பெயர்களையெல்லாம் வந்து நம்ம வந்து குறிப்பிட வேண்டியிருக்கு. இப்படி செய்வதன் மூலமாக வந்து நாம் கட்டற்ற உள்ளட்டங்களை நிறைய உருவாக்கலாம், வந்து பகிர்ந்து வந்து செய்யலாம். எனவே இந்த விக்கிபீடியால உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த விக்கிபீடியாவை வந்து நாம் அடுத்த நிலைக்கு மேம்படுத்த வேண்டியிருக்கு. அடுத்தது வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
தமிழ்ல வந்து நிறைய நூல்கள் இருக்குன்னு சொன்னாலீங்களா, அந்த இணையதளத்தை வந்து உங்களுக்கு காட்டலான்னு விரும்புகிறேன். தமிழகம் டாட் நெட். அந்த தமிழகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு 13-12 ஆண்டுகளாக வந்து உருவாக்கி வைத்திருக்கின்ற ஒரு இணையதளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான நூல்களை வந்து கொடுத்துருக்கோம். அது என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தமிழகம், அந்த தமிழகம்ங்கிற இணையதளம் வந்து விக்கிபீடியாவில் வந்து அது ஒரு கட்டுரையாகவும் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அதை நான் வந்து காட்டுறேன் பாருங்க. சொல்லுங்க ஐயா. சார் சார் வால்யூம் குறைஞ்சு சார், மைக் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுங்க சார். இப்போ கரெக்டாக இருக்குங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ சரியா இருக்குங்களா? ஆ இப்போ கரெக்டாக இருக்கு சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே ஓகே சார். ஆ இப்போ வந்து நான் இந்த தமிழகம் வலை அப்படிங்கிற ஒரு இணையதளத்துக்குள்ள போறேங்க. இந்த இள வலைக்குள்ள வந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தலாம் பாருங்க. தமிழகம் வலை அப்படின்னு இருக்குங்க. இந்த இணையதளத்துல பாத்தீங்கன்னா வந்து பெரியாரோட நூல்கள் வந்து குடியரசு முழுக்க இருக்கு, அண்ணல் அம்பேத்கரோட நூல்கள் இருக்கு. கட்டற்ற முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புத்தகங்களை வந்து எனக்கு வந்து பகிர்ந்திருக்கிறார்கள். அதற்கான புத்தகங்கள் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் வந்து தமிழகம் வலைக்குள்ள போறேன். அந்த நூல்களை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அணுகலாம் அப்படின்றத வந்து பாக்குறேன். இங்க பாருங்க, இதுக்கு உள்ள போயிட்ட பிறகு நூலகம் அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. தமிழகம் டாட் நெட் இதை வந்து சொடுக்கிட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் ஊடக வெளியீடுகள் மின் நூலகம் அப்படின்னு இருக்கு. அதை வந்து ஒரு தடவை சொடுக்குங்க. தமிழகம் டாட் நெட். ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட 4,750 பக்கங்கள் வந்து நூல்கள் இருக்குங்க. மார்க்சிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 86 நூல்கள் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரியாரோட குடியரசு, அவர் குடியரசு தொகுப்பு முழுக்கவே வந்து இதில் வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க. தந்தை பெரியார் அவர்களோட குடியரசு முழு தொகுப்பும் வந்து இதில் வந்து ஸ்கேன் பண்ணி வெளியிட்டிருக்கோம். அங்கே பாருங்க, குடியரசு பெரியாரின் எழுத்தும் பேச்சும் அப்படின்ற நூல்கள் வந்து இதில் வந்து இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன், பெரியார் நூல்கள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, குடியரசு இதில் வந்து பெரியாரோட நூல்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து வெளியிடப்பட்டு இருக்கின்றன. பாருங்க, ஒரு புக்கே வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலாக மார்க்சிய புத்தகம். பெரியாரோட நூலை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட நூல்கள், மார்க்சிய நூல்கள், நிறைய நாவல்ஸ்லாம் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், குடியரசு சொன்ன இல்லைங்களா, பெரியாரின். அப்புறம் மருத்துவ நூல்கள், மருத்துவ நூல்கள்லாம் நிறையா இருக்குதுங்க. சித்த மருத்துவ நூல்கள் இருக்குது. அப்புறம் வந்து குழந்தை பெயர் நூல்கள், கற்பித்தல் நூல்கள், கற்ற நூல்கள், ஒளி நூல்கள், சமய நூல்கள் அப்படின்னு எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ பெரியாரோட நூல் அப்படின்னு பார்க்கும்போது குடியரசு தொகுதி வந்து 21 தொகுதிகள், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 27 தொகுதிகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாமே இலவசம் தான். எல்லாமே வந்து விலையில்லாத முறையில் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குறிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பெருமதியழகன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா இருக்காருங்க. அவர் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கால்நடை விரிவாக்கத்துறையில் வந்து பணிபுரிஞ்சவர். அவர் தான் எழுதின எல்லா நூல்களையுமே வந்து சிசிபிஎஸ்ஏன்னு வந்து டிக்ளேர் பண்ணி எனக்கு கொடுத்தாருங்க. அந்த நூல்களை வந்து நான் இதில் வெளியிட்டிருக்கேன். அதெல்லாமே கால்நடை மருத்துவ அறிவியல் தொடர்புடைய நூல்கள் வந்து வந்து இதில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதெல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து பெருமதியழகன் நூல்கள் அப்படிங்கிற வந்து தலைப்பில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமர் ஃபாரூக் அப்படின்னு சொல்லி ஒரு தொடு சிகிச்சை மருத்துவர் இருக்கார். அவர் நான் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவர் எழுதின எல்லா நூல்களையுமே வந்து தமிழகத்துக்காக கொடுத்துட்டாருங்க. இவ்வாறாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கள் யாராவது நூல்கள் எழுதுனா கூட அவர்களிடம் கேட்டு அந்த நூல்களை வந்து சிசிபிஎஸ்சியில் நான் இதை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு ஒரு கடிதம் வாங்கிட்டு அந்த நூல்களை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணையத்தில் வந்து வெளியிடலாம். எனவே வந்து இப்போ நான் வந்து கட்டற்ற உள்ளடக்கம் தமிழுக்கான வளங்கள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த இப்போ வந்து இந்த ஷேரிங் அப்படின்றத வந்து இப்போ நான் இப்போ இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து
இதில் நான் வந்து நிறுத்திட்டேன். இப்போ ஏதாவது கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஏன்னா இது உணைகள் மண்ணுமே போயிருக்கு. மின் எழுத்துருக்கள், ஒருங்குகூறு எழுத்துருக்கள், மின் நூலகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா, விக்கி டேட்டா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளீட்டு முறைகள், குரல் உள்ளீடு, ஓசிஆர். ஓசிஆர்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு புக் இருக்குன்னா அதை ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே டெக்ஸ்டா ஒரு 10 நிமிஷத்துல மாத்திடலாங்க. அதை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கையில எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி டெக்ஸ்டா மாத்தலாம். இப்ப நீங்க ஒரு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 30 பக்கம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த அப்படியே அதை ஸ்கேன் பண்ணி வந்து டெக்ஸ்டா மாத்தலாம். அதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எழுத்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கணும். அதுக்கு என்ன முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அதை கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணும்பொழுது ஓப்பன் வித் கூகுள் டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு டெக்ஸ்டாக மாறிடும். இனிமேல் கொஞ்சம் டவுட் எதுவும் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லறதுக்கு தயாராக இருக்கேன். ஐயங்கள்லாம் நீங்கள் கேட்கலாங்க, டவுட் கேளுங்க, உங்கள் ஐயங்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஐயா வணக்கம், எதுவும் ஐயங்கள் இருந்தா கேளுங்க. ஐயங்கள் இருந்தா கேளுங்க. சுமதி ரகுபதி மேடம், ஏதோ டவுட் கேட்க நினைக்கிறேன். எனக்கு குரல் கேட்கல, கொஞ்சம் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். சார் நான் சென்னையில இருக்கேன் சார, கிண்டியில செல்லம்மாள் உமன்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்றேன். நான் அங்கதான் மேடம் வந்து மகளிர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா பக்கத்துல, அங்கதான் வந்து நான் இணைய இயக்குனரா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தேன். சொல்லுங்க மேடம். ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி மேடம், சொல்லுங்க. நான் இப்ப அந்த கணினி தமிழ் லெசன் எடுக்கிறேன்ல சார். ஆமா மேடம். அதுல வந்துட்டு இந்த மாதிரி உள்ளீடு சிலபஸ்லனால நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் இன்னைக்கு இதுல கலந்துட்டேன் சார். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரிங்க மேடம். எனக்கு அதனால கொஞ்சம் ரொம்ப நல்லா பயனுள்ளதாவே இருந்தது சார். குஷின்ங்கிறது எனக்கு ஒன்னும் தோணல, இருந்தாலும் நான் இதை நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சார். டவுட்ஸ் அதுல எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத நான் கண்டிப்பா பண்ணிக்கிறேன் சார். இப்போ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல இதுக்கான விளக்கங்களை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் பரிதி மாறி அப்படின்னு சொல்லி போய் பாருங்க. நான் வேணா ஸ்பெல்லிங் சொல்றேன், எல்லாரும் குறிச்சிங்க. இல்ல 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 பாத்துட்டேன் சார், ரெண்டு டைம் பாத்துட்டேன், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார். பாருங்க அப்படின்னா வந்து அந்த யூடியூப் சேனல்ல என்னோட எண், இப்போ என்னோட எண்ணோட எண் கொடுக்குறேன். இதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பலாம், நான் வந்து பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் 5 லட்சம் பேருக்கு நான் வந்து பயிற்சிகள் கொடுத்துருக்கேன். எனவே உங்களுடைய ஐயங்கள் எதுவா இருந்தாலும் நாங்க சொல்ல தயாரா இருக்கோம். 7 2 9 9 3 9 7 7 6 6 மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 7 2 9 9 3 9 7 7 6 6 இந்த எண்ணுக்கு நீங்க வந்து உங்க கேள்விகளை அனுப்பி வைக்கலாம். வேறு யாரேனும் ஐயங்கள் இருந்தா கேட்கலாம். ஓகே சார், நான் நன்றி, என்னோட ஐயங்களை நான் கேட்கிறேன் சார். நன்றி சார். நன்றி நன்றி. யா வணக்கம். யா சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. என்னோட பெயர் ஜெய வெங்கடேஷ் குமார். பார்த்தேன், சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த நெட்ல உங்களுடைய கட்டுரை கவிதை படைப்புகளை நீங்க ஏத்தலாம்னு சொன்னீங்க. ஆமா. ஆனா இப்போதைக்கு உடனே செய்ய வேணாம்னு சொன்னீங்க. ஆமா, என்ன காரணம்னா அது வந்து ஒரு தேன்கூடு மாதிரி 13-15 ஆண்டுகள்ல உருவாக்கப்பட்ட கட்டுரை தொகுப்புல அங்க இருக்கு விக்கிபீடியால. அத புதிய பயனர்கள் போயிட்டு சதிச்சிருவாங்க, மாத்திருவாங்க, சரிங்களா? அதுக்காக தான் முறைப்படி பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு பிறகு போய் தொகுங்கன்ற. நானு இப்போ நீங்க அது விக்கிபீடியால உள்ள பாத்தீங்கன்னா உதவி பக்கம் இருக்கு, அதுல எப்படி வந்து கட்டுரை எழுதலாம்னு இருக்கும். ஒரு தலைப்பு வைக்கிறதுல இருந்து கட்டுரை எழுதுல இருந்து சான்றுகள் கொடுக்கறதுல இருந்து அது வந்து அதுவே நான் உங்களுக்கு ஒரு 2 நாள் பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கேன். அப்பதான் வந்து நீங்க அதை பண்ண முடியும். இப்ப நீங்க புதிய பயனர்கள் உள்ள போயிட்டு ஏற்கனவே அதை மாத்திட்டா அதை நம்ம திரும்ப மாத்தறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க. ஆமா, இது போக வேற சொல்லுங்க. ஜெயா வெங்கடேஷ் குமார். இது போக வேற சந்தேகங்கள் எழும்போது உங்களுடைய அந்த மீடியாக்குள்ள போய் யூடியூப்ல போய் பாத்துக்கலாமா?
பார்க்கலாம் இல்லன்னா எனக்கு நீங்க வந்து எனக்கு அலைபேசியில செய்தி கொடுங்க நான் உங்களுக்கு பதில் கொடுக்கறேன் அலைபேசி எண் இப்போ இங்க எடுத்துக்கலாம் ஐயா ஆ இப்ப சொன்னனே 729 7 2 9 9 7 6 6 7 7 6 6 7 7 6 6 7 7 6 6 7 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
ஆப்ஷன் வருது அதுல பண்றோம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க இத பத்தினா அலைபேசியில் தமிழ் தச்சடின்னு ஒரு வீடியோ தமிழ் பரதி என்னோட சேனல்ல வெளியிட்டிருக்கேன். குரல் மூலமா எப்படி உள்ளீடு பண்ணலாம் பண்ணலாம் எல்லாமே நான் வெளியிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, நீங்க தமிழ் பரதி மாறின்னு தட்டச்சு பண்ணாவே அந்த காணொலி வரும், அத பாருங்க மேடம். தமிழ் பரதி மாறி, ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க மேடம். அடுத்தது வேற யாராவது? நிறைய பேர் கைகளை உயர்த்திருக்காங்க. தீபிகா, தீபிகா வைரம் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. வணக்கம். மிக அருமையாக இருந்தது. விக்கிபீடியா பத்தின முழு தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது. சரிங்கம்மா, ரொம்ப அருமையாக இருந்தது. கண்ணி தமிழ் கட்டற்ற கணினி தமிழாக மாறியது மிகவும் சிறப்பையா. தமிழ் காலத்திற்கேற்ப தன்னுடைய நிலையில் மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது அப்படின்றது வந்து செம்மொழிக்கு சிறப்பை சேர்ப்பதாக அமைந்திருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க என்ன பணியில, என்ன பணியில இருக்கீங்க? உதவி பேராசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு ஒரு தென்காசி மாவட்டம் வியாசா கலை அறிவியல் கல்லூரி. ஒரு வாரத்துல தென்காசி மாவட்டம், ஒரு வாரத்துல ஒரு அரை மணி நேரமாவது விக்கிபீடியால ஏதாவது பணிகள் செய்ய முடியுமான்னு பாருங்கம்மா. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. அந்த அந்த தகவல் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் வந்து நிறைய கவிதைகள் எழுதுவேன். நான் ஒரு முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர். என்னுடைய அந்த முனைவர் அந்த ஆய்வேடை கூட நீங்க சொன்னது போன்று செய்வதற்கான அந்த கொடி உறவு அப்படின்ற ஆய்வு கொடி உறவு அப்படின்றதுல இணைக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. மகிழ்ச்சி, நன்றி, நன்றி. அடுத்தது வணக்கம். அடுத்த கேள்விகள் யாராவது கேளுங்க. வணக்கம். அடுத்து எதுவும் கேள்விகள் கேக்குறீங்களா? சொல்லுங்க. சுதாராஜ் சொல்லுங்க மேடம். சுதாராஜ் கேள்விகள் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்கம்மா. விமலா தேவி, திண்டுக்கல். ஐயா சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ஐயா. அந்த யூனிகோடு ஃபான்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அத பத்தி சொல்லுங்களா? சரி. ஆமாங்க ஐயா.
அதாவது யூனிகோட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. 15 ஆண்டுகளுக்கு மேலவே ஆகுது. யூனிகோட் அப்படினு பாத்தீங்கன்னா யூனி அப்படினா ஒன்றுன்னு அர்த்தம். யுனிவர்சல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. கோட் அப்படினா குறி. இது ஒருங்கு குறி அப்படினு சொல்லலாங்க. சரிங்க. பொதுவாவே வந்து எழுத்துருக்கள் மூன்று வகைப்படும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷனல் ஃபான்ட்ஸ் மரபான எழுத்துருக்கள். அப்ப அந்த மரபான எழுத்துருக்கள்ல நீங்க ஒருத்தருக்கு மின்னஞ்சல் அனுப்பிச்சீங்கனா அந்த எழுத்து அவங்கள்ட்ட இருந்தாதான் அதை பார்க்க முடியும். இல்லன்னா பார்க்க முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் ஃபான்ட்ஸ். சில வெப்சைட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இணையதளத்தை பார்க்கலாம். அந்த எழுத்துக்களை காப்பி பண்ணி உங்களோட ஆவணங்கள்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா வராதுங்க. எழுத்து வராது. யூனிகோடுனா தெற்காசிய மொழிகள்ல சவுத் ஈஸ்ட் ஏசியன் லாங்குவேஜ்ல சரிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நான் திண்டுக்கல் எம்பிஎம் கல்லூரிலேயே உங்களோட உரையை கேட்க வர்றதா இருந்தது. ஆனா அன்னைக்கு ஒரு இறப்பு நடந்ததுனால போயிட்டேங்கய்யா. மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. அடுத்தது கேள்விகள் கேட்க நினைப்பவங்க கேளுங்க. ரவிச்சந்திரன் சார் கேள்வி கேட்கலாம். மேடம் சவுண்ட் கேட்கல. சொல்லுங்க மேடம். சார் இப்ப உள்ளடக்க உருவாக்கம் அப்படினு சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஈ கண்டென்ட் வந்து நம்ம அதாவது இப்ப விக்கிபீடியா இல்லாத நம்மளுடைய அந்த கற்பித்தல் நோக்கத்திற்காக நம்ம செய்றத எப்படி வந்து எதில அந்த யூடியூப்லயோ அல்லது சிஸ்டத்திலயோ நம்ம வந்து பண்ணும்போது எப்படி பண்ணணும் அதுக்கான வழிமுறைகள் என்ன? இல்ல நீங்க என்ன மாதிரியான ஊடகம்னு சொல்லுங்க. அது வந்து ஒளிப்படமா காணொலியா ஒலிக்கோப்பா அசைவூட்ட படமா ஆவணமான்னு சொல்லி ஐந்து வகையா பிரிக்கிறோம். பாத்தீங்கன்னா அது போட்டோகிராஃபா வீடியோகிராஃபா ஆடியோகிராஃபா அனிமேட்டட் ஃபைலா டாக்குமெண்டான்னு இருக்கு. இதுல எதுன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆடியோ இந்த ரெண்டும் சேர்த்து ஆடியோ வீடியோவா வந்து பண்ணும்போது மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய முறைகள்ல இப்ப வந்து நம்ம அதை கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சரி, நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறது இப்போ இன்னைக்கு இருக்கிற மொபைல்கள்ல மிக எளிதாகவே நம்ம வீடியோலாம் எடுக்கலாங்க. அதை எடுத்த பிறகு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிக எளிமையாக வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு
நீங்க வந்து உங்களோட விண்டோஸ் இருக்கிற கணிப்பொறிகளா சர்ச்ல போயிட்டு வீடியோன்னு கொடுத்தாவே வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் ஒன்று வருங்க. அதுல வந்து அதை நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்து அந்த கோப்பை வந்து திறந்து அதுல வந்து வேணாங்காத பகுதியை வந்து நம்ம வெட்டலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலைப்புகள் வந்து சேர்க்கலாம். இப்படிலாம் சேர்த்து அந்த காணொளியை நம்ம வந்து புதிதாக உருவாக்கி அதையெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே காணொளியை வந்து நம்ம வந்து யூடியூப்ல கூட வந்து சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோ எடுக்கிறது சேர்க்கறதுன்றதே ஒரு என்ன பொறுத்தலையும் ஒரு 2 மணி நேரம் ஒரு வகுப்பா சொல்ல வேண்டிய ஒன்று. எனவே வந்து இப்போ நமக்கு சிம்பிள் வீடியோ எடிட்டர் அதுக்கெல்லாம் நான் சில மென்பொருள்கள் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒளிக்கோப்புகளை உருவாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒளிக்கோப்புகளை உருவாக்குறதுக்கு அடாசிட்டி அப்படின்னு ஒரு மென்பொருள் இருக்குங்க, அதை பயன்படுத்தலாம். AUDACITY இருக்கு, அந்த மென்பொருளை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தி ஒளிக்கோப்புகளை வந்து எடிட் செஞ்சு நீங்க வந்து எல்லாருக்கும் பயன்படுத்தலாம். நன்றி சார். ஆமா. வேற ஐயங்கள் டாக்டர் கோகிலா சொல்லுங்க மேடம். டாக்டர் கோகிலா உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். முடிச்சுக்கலாம். வேற யாரும் கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க, இல்லன்னா முடிச்சுக்கலாம். கேள்விகளை வந்து நம்ம சாட் பாக்ஸ்ல போட சொல்லலாம். ஒரே ஒரு கேள்வி சார். கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க. அதாவது நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து பேசுறேன், உதவி பேராசிரியர் பணியாற்றுறேன். மகிழ்ச்சி. அதாவது மொத்தத்துல இந்த தலைப்பை பற்றி சொல்லணும்னா உண்மையிலே இப்ப நிறைய நிறைய செமினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் மொழி வந்து காலத்திற்கு ஏற்ப ஈடுபடுக்கணும்னா இதே மாதிரி ஒரு இதே மாதிரிப்பட்ட தலைப்புகள் எல்லாம் நடத்துறது ரொம்ப நல்லது. இப்ப நம்ம பொதுவா சங்க இலக்கியத்துல இந்த இலக்கணத்துல எல்லாம் ஆல்ரெடி நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இப்போ நவீன காலத்துக்கு ஈடுபடுக்கணும்னா இதே மாதிரி நம்ம இணைய பயன்பாடு அதிகமா இருக்கு. அப்ப இதே மாதிரிப்பட்ட ஒரு தலைப்புல உண்மையிலே இந்த கருத்தரங்க நடத்தின இந்த கருத்தரங்க குழுவினர் நான் முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சார். நான் ப்ரொஃபசர் ரவிச்சந்திரன், ஜிடி நாட்ஸ் காலேஜ். சொல்லுங்க. மிக தெளிவாக, பொறுமையாக, அருமையாக
உங்களுடைய உரையை நிகழ்த்தினீர்கள். நன்றி ஐயா. அதாவது இப்ப வந்து என்னன்னா டூரிங் தி கோவிட் லாக் வந்து நம்ம ஒரு வி ஹேவ் டு ஃபோர்ஸ்ட் டு ஃபாலோ தி இ-லேர்னிங் அண்ட் விர்ச்சுவல் லேர்னிங் அண்ட் டீச்சிங். ஆமா, இது வந்து இந்த உங்களுடைய தலைப்பு மிக பொருத்தமா இருக்கு. அது ஜெனரலா என்ன சொல்லுவோம்னா இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பேண்டமிக் டு பேண்டமிக் டு பேன் அகடமிக் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. சரிங்க, உங்களுடைய கருத்து என்ன? அதாவது விர்ச்சுவல் லேர்னிங் வந்து விர்ச்சுவல் லேர்னிங் விர்ச்சுவல் டீச்சிங் ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுமா நாம ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நமக்கு முன்ன விட நெட்ஒர்க் வந்து அதிகமாகவே நல்லாவே கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபோர் ஜி வந்து பெரிய அளவில் கிடைக்கிது. 2G இப்போ கிடையாது, 3G கிடையாதுங்க. கண்டிப்பாக இதுக்காக நம்ம ஜியோக்கும் மற்ற நெட்ஒர்க்குக்கும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எல்லா பசங்கள்ட்டையும் ஃப்ரீ லேப்டாப். நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 70 லட்சம் ஃப்ரீ லேப்டாப் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அது ஒரு ஒன்று. இரண்டாவது நெட்ஒர்க் இருக்குங்க, நல்லா வந்து நமக்கு வந்து அகலக்கட்டை நெட்ஒர்க் கிடைக்குது. இந்த சூழல்ல காலப்போக்கில் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இணைய வழி கற்றல் என்பது இன்னும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்திய மொழிகள்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் தான் வந்து 42 விழுக்காட்டுக்கு மேல பயன்பாடும் இருக்குது. எனவே எதிர்காலத்துல இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பயனுடையதா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சப்ளிமெண்ட்ங்க சார். ஹலோ, சொல்லுங்க. இப்ப வந்து NPTEL-லயுமே நீங்க சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இப்ப தமிழ் படுத்தி தமிழ் சர்டிபிகேட் கோர்சஸ் நிறைய கொண்டு வரதுக்கு இக்னோர் ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஹலோ, NPTEL-ல சரிங்க நிறைய இங்கிலீஷ் இருக்கப்புறமே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொண்டு வரதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, அது அந்த மாதிரியான சில இது பண்றப்ப நாம நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய சில பாடங்களையுமே நாம தமிழ் படித்து கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? NPTEL மாதிரியே நம்ம ஆட்டோனமஸ் காலேஜ், ஆட்டோனமஸ் காலேஜில் இருக்கக்கூடிய சில சர்டிபிகேட் கோர்ஸ் தான் நமக்கு இல்ல இருக்கு. NAAC வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூக்கு NAAC சுயம்லாம் கோர்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அது வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு பாடத்துக்கு கூட யாரும் கோர்ஸ் கொடுக்கலைங்க. தமிழ்நாட்டுல ஒரு பாடம் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குன்றது. என்ன காரணம்னா நாம இன்னும் வந்து இந்த புத்தூடகம் நியூ மீடியா வந்து யாரும் கத்துக்கல, இதுக்கு வந்து அந்த பாடங்களை உருவாக்கல அப்படின்றது நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஆங்கிலத்துல அவ்வளவு பாடங்கள் இருக்கு, பிற மொழிகளுக்கு அவ்வளவு பாடங்கள் இருக்கு, தமிழ்ல ஒரே ஒரு பாடம் கூட இல்ல. தமிழ் மாணவர்கள்லாம் இப்ப சுயம்ல போய் எதுல படிப்பாங்கன்னு தெரியல. எனவே இதெல்லாம் நாம் உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மின் உள்ளடக்க உருவாக்கம் எல்லா ஆசிரியர்களுமே கற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். நேரடி பயிற்சியை கொடுக்க கூட நாங்க தயாரா இருக்கோம். புரியுதுங்களா, எப்படி வந்து எழுதணும், அதை எப்படி வந்து வீடியோ ஸ்கிரிப்டா மாத்தணும், எப்படி வந்து அதுக்கு வீடியோ எடுக்கணும், ஆடியோ சேர்க்கணும், எப்படி எடிட் பண்ணணும், இந்த நுட்பங்களை வந்து நம்ம கற்றுக்கொண்டு இதை வந்து செய்ய வேண்டியிருக்கு. ஒரு பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கோர்ஸ் கொடுக்கறதுக்கே அவங்க 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மூக்ல. அவ்வளவு 14 லட்சம் தருது சேர்த்து பெரிய ஸ்கோப் இருக்கு. இதை நாம வந்து பயன்படுத்தி கொண்டு தமிழில் வந்து நம்ம வந்து 100 கணக்கான என்ன சொல்றதுன்னா வந்து பாடங்களையும் நம்ம அதுக்கான பொருண்மைகளையும் உருவாக்க வேண்டியிருக்கு. அந்த தேவை அதிகமா இருக்கு. இப்ப நான் வந்து பொருளாதார பேராசிரியருங்க. ஐயா, நான் வந்து பொருளாதார பேராசிரியர். சரி, பொருளாதார சம்பந்தப்பட்ட பாடங்கள்ல தமிழ்ல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க உதவி செய்ய முடியுமா? நீங்க வந்து ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணுங்க, அதை வீடியோவா கொண்டு வரதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் நாங்க உதவி பண்றோம். டெக்னிக்கலா நாங்க உதவி பண்றோம். Thank you. Thank you. Thank you. நான் அவங்க கேட்டிருக்காங்க, ஆஃபர் கேட்டிருக்காங்க. சரி, Thank you. நன்றி.
கற்றற்ற கணித்தமிழ் மின் உள்ளடக்க உருவாக்கம் எனும் தலைப்பில் அமைந்த இந்த இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்த பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். விக்கிபீடியாவில் மின் உள்ளடக்க உருவாக்கங்களை உருவாக்குவதை பற்றிய மிக நுணுக்கமான கருத்துக்களை சிறப்பாக எடுத்துரைத்த தமிழ் பரிதிமார் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றி.